عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذا قيل لهم آمنوا كما آمن الناس قالوا أنؤمن كما آمن السفهاء، ألا إنهم هم السفهاء ولكن لا يعلمون. وإذا لقوا الذين آمنوا قالوا آمنا، وإذا خلوا إلى شياطينهم قالوا إنا معكم إنما نحن مستهزئون. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய கிருபையால் 28வது வாரமாக தஃப்ஸீருடைய இந்த தொடர் பயான் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது. முனாஃபிகீன்களை பற்றி பல விளக்கங்களை முன்னால் உள்ள ஆயத்துகளில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டினார். பிறகும் அல்லாஹு சொல்லுகின்றான், வைதா கீலலஹும், அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால், அந்த முனாஃபிகீன்களிடத்தில், ஆமினு கமா ஆமனன்னாஸ், மனிதர்கள் ஈமான் கொண்டிருப்பதை போன்று நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால், காலு அவர்கள் சொல்லுகிறார்கள், அனுமினு கமா ஆமன ஆமன சுபஹா, அறிவில்லாதவர்கள் ஈமான் கொண்டதை போன்று நாங்களும் ஈமான் கொள்ளுவோமா என்பதாக கேட்கிறார்கள். அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்னகும் ஹுமுஸ்ஃபா, அவர்கள்தான் அறிவில்லாதவர்கள், வலாக்கின் லா யாலமூன், எனினும் அவர்கள் அதனை அறிவதில்லை என்பதாக அல்லாஹாலா குறிப்பிடுகின்றார். முனாஃபிகீன்கள் என்ற ஒரு கூட்டத்தார், அவர்கள் வெளித்தோற்றத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக நடித்துக் கொண்டு தங்களுடைய அந்தரங்கத்திலே காபிர்களோடு சேர்ந்தவர்களாக, முஷ்ரிக்குகளோடு இணைந்தவர்களாக இருந்தார்கள். அவர்களை பற்றி பல விளக்கங்கள் முன்னால் உள்ள ஆயத்துகளில் சொல்லப்பட்டிருக்கின்றன. நீங்கள் ஏன் இப்படி நிஃபாப்புத்தனமாக, நயவஞ்சகத்தனமாக நடந்து கொள்ளுகிறீர்கள்? மற்ற மனிதர்கள் எல்லாம் நன்றாக முழுமையாக அவர்கள் ஈமான் கொண்டிருப்பதை போன்று நீங்களும் ஈமான் கொள்ளலாமே, ஈமான் கொண்டால் உங்களுக்கு என்ன நஷ்டம் வந்துவிடப் போகின்றது என்று அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால் அவர்கள் இப்படி சொல்லுகின்றார்கள் என்று அல்லாஹாலா குறிப்பிடுகின்றார். அதை சுட்டிக்காட்டும் பொழுது அல்லாஹாலா சொல்லுவது, வைதா பீலலகும் ஆமினு கமா ஆமனன்னாஸ், மனிதர்கள் ஈமான் கொண்டிருப்பதை போன்று நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால். இந்த மனிதர்கள் என்பவர்கள் யார்? இவர்களிடத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த நேரத்தில் சஹாபாக்கள் பலர் ஈமான் கொண்டவர்களாக இருந்தார்கள். அந்த ஆமனன்னாஸ், மனிதர்கள் என்று அல்லாஹாலா சொல்லுவது சஹாபாக்களைத்தான் அங்கே குறிப்பிடுகின்றான். சஹாபாக்கள் எப்படி முஹாஜிரீன்கள், அன்சாரிகள், மக்காவாசிகள், மதீனாவாசிகள் முழுமையாக ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ, பரிபூர்ணமாக இஹ்லாசுடன் தங்களுடைய ஈமானை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, அதுபோன்று நீங்களும் இருந்தால் என்ன, நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் அதே போன்று என்று சொல்லப்பட்டால் அவர்கள் இப்படி சொல்லுகின்றார்கள், மடையர்கள் ஈமான் கொண்டதை போன்று நாங்களும் ஈமான் கொள்ளுவோமா, ஈமான் கொண்டவர்களை எல்லாம் மடையர்கள், அறிவில்லாதவர்கள் என்பதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த வாசகத்தின் மூலமாக அவர்கள் தங்களுடைய குஃப்ரை வெளிப்படுத்தியே சொல்லிவிட்டார்கள். பின்னால் உள்ள ஆயத்துகளிலே, முன்னால் உள்ள ஆயத்துகளிலும், பின்னால் வரக்கூடிய ஆயத்துகளிலும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், முஸ்லிம்களிடத்தில் வந்தால்
நபி அவர்களிடத்தில் வந்தால் சஹாபாக்களை பார்த்தால் நாங்கள் உங்களோடு தான் இருக்கின்றோம், உங்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றோம், உங்களை போன்று ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் அங்கே சென்றால் அவர்கள் உங்களோடு தான் இருக்கின்றோம் என்று அவர்களிடத்திலும் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். இங்கே சில சஹாபாக்கள் அவர்களிடத்தில் இப்படி சொல்லிய நேரத்தில் மற்ற மனிதர்கள் ஈமான் கொண்டிருப்பதை போன்று அல்லாஹுவை கொண்டு நபியை கொண்டு மற்ற வேதங்களை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லப்பட்டால் மடையர்கள் ஈமான் கொள்ளுவதை போன்று நாங்களும் ஈமான் கொள்வோமா என்பதாக கேட்கின்றார்கள். இந்த இடத்தில் சஹாபாக்களுடைய ஈமானை அல்லாஹால உயர்வுபடுத்தி சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் ஈமான் கொண்டிருப்பதை போன்று மனிதர்கள் ஈமான் கொண்டிருப்பதை போன்று எந்த மனிதர்கள் சஹாபாக்கள். அவர்கள் சஹாபாக்களிலே மக்காவாசிகள் மதீனாவாசிகள் என்று இரண்டு சாரார்கள், முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் என்பதாக குறிப்பிடப்படும். அந்த மனிதர்கள் ஈமான் கொண்டிருப்பதை போன்று என்று சொல்லும் பொழுது அல்லாஹால சஹாபாக்களுடைய ஈமானுடைய தரத்தை நமக்கு விளக்குகின்றான். சஹாபாக்கள் ஈமானிலே பரிபூர்ணமானவர்களாக இருந்தார்கள், இஹ்லாஸான மன தூய்மையோடு ஈமான் கொண்டவர்களாக இருந்தார்கள். அவருடைய ஈமான் இந்த உலகத்தினுடைய எல்லா மனிதர்களுக்கும் அசலாக ஆதாரமாக கவனிக்கத்தக்கதாக அது அமைந்திருந்தது. உலகத்தில் இனிமேல் கியாமத்து நாள் வரைக்கும் சஹாபாக்களுடைய காலத்திற்கு பின்னால் கியாமத்து நாள் வரக்கூடிய மனிதர்களுக்கு நம்முடைய ஈமான் எல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும், ஈமான் ஒளிமயமாக இருக்க வேண்டும், ஈமான் இஹ்லாஸ் உடையதாக இருக்க வேண்டும் என்று ஒரு உதாரணத்தை காட்ட வேண்டும் என்று சொன்னால் அது சஹாபாக்களுடைய ஈமானை தான் காட்ட முடியும். அவருடைய ஈமானை போன்று உங்களுடைய ஈமானை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்றுதான் சொல்ல முடியும். நம்மளும் எத்தனையோ சரித்திரங்களிலே சொற்பொழிவுகளிலே பயான்களிலே மற்ற இடங்களில் எல்லாம் சொல்லும் போதெல்லாம் இப்படித்தான் சொல்லுகின்றோம். எல்லா மனிதர்களும் 1400 ஆண்டுகளாக சம்பவங்களை சொல்லக்கூடிய ஈமானை பற்றி சொல்லக்கூடிய மனிதர்கள் எல்லாம் இப்படித்தான் சொல்லுகின்றார்கள். நம்முடைய ஈமானை சஹாபாக்களுடைய ஈமானை போன்று ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று. இப்ப சஹாபாக்களுடைய ஈமான் எவ்வளவு பெரியது, எவ்வளவு தூய்மையானது, எவ்வளவு ஒளிமயமானது என்பதை அல்லாஹால குறிப்பிடுகின்றான். இங்கே அந்த மனிதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக பின்பற்றி இருந்தார்கள். முஹாஜிரீன் அன்சாரிகள் அந்த மனிதர்கள் அவர்கள் ஈமான் கொண்டதை போன்று நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று அந்த முனாஃபிக்கீன்களிடத்தில் சொல்லப்பட்டால் இப்பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள். அவர்களுடைய பார்வையிலே அந்த சஹாபாக்கள் மடையர்களாக தோற்றம் அளிக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியதின் காரணமாக இந்த சஹாபாக்கள் தங்களுடைய உலக வாழ்க்கையை இழந்து விட்டார்கள். உலகத்திலே பொருளாதாரம் கிடையாது, நல்ல வாய்ப்பு வசதிகள் கிடையாது, நல்ல உணவு கிடையாது, உடை கிடையாது. அவர்கள் ஈமான் கொண்ட நேரத்திலிருந்தே அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. போரிலே உங்களுடைய உயிர் பொருள் ஆவி அனைத்தையும் தியாகம் செய்ய வேண்டும் என்ற கட்டளைகள் எல்லாம் அவர்களுக்கு சொல்லப்பட்டு அவர்கள் இந்த உலகத்தினுடைய சுகபோக வாழ்க்கை முழுவதையும் முற்றிலுமாக இழந்து விட்டார்கள். இதை அந்த முனாஃபிக்கீன்கள் பார்க்கின்றார்கள். இன்றும் உலகத்திலே அந்த காலத்திலிருந்து இனிமேல் கியாமத்து நாள் வரைக்கும் இதே நிலைதான். யார் யார் சரியாக ஈமானை பின்பற்றி ஈமான் கொண்டு அல்லாஹ் ரசூலை பின்பற்றி அவனுடைய கட்டளைகளை சரியாக செய்யக்கூடிய தன்மை உடையவர்களாக இந்த உலகத்தில் வாழுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் இந்த உலகத்தை கொஞ்சம் இழக்க வேண்டியதுதான். உலகத்தினுடைய சுகபோகங்கள் ஆசாபாசங்கள் அவர்களுக்கு கிடைக்காது நிச்சயமாக. ஈமான் காட்டுகின்ற வழியின்படி ஒரு மனிதன் நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஹலால் ஹராம் என்பதை அந்த மனிதன் பேண வேண்டும். ஹராமாக சம்பாதிக்க கூடாது, ஹராமாக எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது, ஹராமாக பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, எடுக்கக்கூடாது, பிடிக்கக்கூடாது, நடக்கக்கூடாது என்ற சட்டங்கள் எல்லாம் அந்த மனிதன் மீது பிரயோகமாகும். இதையெல்லாம் ஒரு மனிதன் சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்தினுடைய சுகபோகங்களை விட்டுவிடத்தான் வேண்டும். பொருளாதாரங்கள் கிடைக்காது, சில நேரங்களிலே பசியாக பட்டினியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் கூட ஏற்படலாம். அதற்காக வேண்டி தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடிய நிலையும் ஏற்படலாம். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு உடை இல்லை, உணவில்லை, வாழ்க்கையினுடைய வசதிகள் இல்லை, குடியிருக்க வீடு இல்லை, சுகபோகங்கள் இல்லை என்று சொல்லும் பொழுது அடுத்தவர் பார்க்கும் பொழுது இவரை பைத்தியக்காரர்கள் மனிதர்கள் இருக்கலாம் மடையங்கள். சில ஆலிம்கள் அப்படியும் இருக்கின்றார்கள், ஆலிம்களை பார்த்து சொல்லக்கூடிய மனிதர்களும் உலகத்திலே இருக்கின்றார்கள். அதிலத்து நீங்கள்லாம் உலகம் தெரியாதவங்க அப்படின்னு சொல்லுவாங்க, உலகம் தெரியாதவங்க. அது மாதிரி அவனும் சொல்றான், முனாஃபிக்கீன்கள் சொன்னார்கள் சஹாபாக்களை இவரெல்லாம் சுஃபஹாக்கள் மடையர்கள் அப்படின்னு சொன்ன.
அந்த மடையர்கள் ஈமான் கொண்டிருப்பதை போன்று நாங்களும் ஈமான் கொள்வோமா? இவங்க தங்களுடைய அறிவை விட்டுவிட்டு அந்த நபியை பின்பற்றியதின் காரணமாக தங்களுடைய உலகத்தினுடைய சுகங்கள் அனைத்தையும் இழந்து விட்டார்கள். எந்த விதமான லாபத்தையும் அவர்கள் பார்க்கவில்லை. இவர்கள் எல்லாம் மடையர்கள் என்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இங்கே அவர்கள் சொல்லுவது தீர்ப்பு அல்ல, அல்லாஹ் அடுத்து சொல்லுகின்றான், அதான் தீர்ப்பு முடிவுதான். நாங்களும் ஈமான் கொள்ளுவோமா என்று சொல்லுகின்றார்கள். அலா அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹால சொல்லுகின்றார், அறிந்து கொள்ளுங்கள், உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாஹால சொல்லுகிற அறிந்து கொள்ளுங்கள், இன்னகும் அவர்கள் தான் மடையர்கள். யார் அப்படி சொல்றாங்களோ அவர்கள் தான் மடையர்கள். அல்லாஹ் தீர்ப்பு சொல்லிவிட்டால் அதான் தீர்ப்பு, அதுக்கு பிறகு யார் யாருடைய தீர்ப்பு செல்லுபடியாக அல்லாஹ் முடிவு செய்து விட்டால் அதுதான் முடிவு. அவர்கள் தான் அதை அல்லாஹால சொல்லும் பொழுது இந்த அலா என்ற வார்த்தை இருக்கின்றதை அறிந்து கொள்ளுங்கள், முதலாவதாக எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருங்கள், நன்றாக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தை, பிறகு இன்னகும் நிச்சயமாக அவர்கள் என்று உறுதிப்படுத்தி, அதை உறுதிப்படுத்துவதற்கு இன்னொரு வார்த்தை ஹும் என்ற வார்த்தையை போட்டு, அவர்கள் தான், அவர்களே தான், வேறு யாருமே அல்ல, அவர்கள் தான் அஸ்ஃபா மடையர்கள், அறிவில்லாதவர்கள் என்று அல்லாஹால சொல்லுகின்றான். அவர்கள் தான் மடையர்கள் என்பதாக சொல்லும் பொழுது பிறகு சஹாபாக்கள் என்ன? சஹாபாக்கள் அறிவாளிகள், இவர்கள் தான் மடையர்கள், சஹாபாக்கள் அறிவாளிகள். யாரை இவர்கள் மடையர்கள் என்பதாக இந்த முனாக்கத்தை நீங்கள் சொல்லுகின்றார்களோ அவர்கள் தான் உண்மையிலேயே அறிவாளிகள், சிறந்த அறிவாளிகள். ஏனென்று சொன்னால் இந்த தன்னுடைய நீண்ட நெடிய வாழ்க்கைக்காக வேண்டி, ஆசிரத்துடைய வாழ்க்கைக்காக வேண்டி, அங்கே வாழ்வதற்காக வேண்டி இங்கே தங்களுடைய எல்லா சுகங்களையும் இழந்து விட்டார்களே, அவர்கள் தான் அறிவாளிகள் என்பதை அல்லாஹால சுட்டி காட்டுகின்றார். இங்கே சுஃபஹா என்ற வார்த்தை இருக்கின்றதே, அது பண்ணை, சஃபீஹ் என்பது அதனுடைய சிங்குலர் ஒருமை வார்த்தை. சஃபீஹ் என்று சொன்னால் அல் ஜாஹிருல் லாயிஃபுர் ராய், ரொம்ப பலவீனமான அறிவு படைத்த ஒரு மனிதன், அறிவில்லாதவன், பலவீனமான அறிவு படைத்தவன். அதிலும் அவன் எந்த அறிவை உண்மையாக தேட வேண்டுமோ அந்த அறிவை தேடாத ஜாஹில், அறிவில்லாத மனிதன் அவன். தனக்கு வரக்கூடிய லாப நஷ்டங்களை உணராதவன், அவனுக்கு பேர் சஃபீஹ் என்பதாக சொல்லப்படும். அல் கலீலுல் மாரிஃபதி பில் மசாலிஹி வல் மலார், தனக்கு ஏற்படக்கூடிய லாபங்கள் நஷ்டங்கள் எதையும் தெரிந்து கொள்ளாத ஒரு மனிதன் அவன், அவனுக்கு பேர் சஃபீஹ் என்று சொல்லப்படும். அதற்கு பண்மை சுஃபா, அந்த அறிவில்லாதவர்கள் என்று சொன்னால் தங்களுக்கு எது உண்மையான லாபம் எது உண்மையான நஷ்டம் என்று தெரிந்து கொள்ள முடியாதவர்கள் அவர்கள், அப்படிப்பட்டவர்கள். அல்லாஹால தீர்ப்பளிக்கின்றான், அந்த தன்மை உடையவர்கள் அவர்கள் தான், அந்த முனாஃபிகீன்கள் தான் என்பதால். இப்பொழுது அதற்கு எதிராக இருக்கக்கூடிய சஹாபாக்கள் அறிவுள்ளவர்கள் என்பதாக அல்லாஹால சொல்லி காட்டி, அவர்களை பின்பற்றுவது, சஹாபாக்களை பின்பற்றுவது கட்டாயம். இந்த முனாஃபிகீன்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? அந்த அறிவில்லாதவர்கள் மடையர்கள் ஈமான் கொண்டதை போன்று நாங்கள் ஈமான் கொள்ளுவோமா என்பதாக கேட்கும் பொழுது, அல்லாஹால இவர்கள் தான் மடையர்கள் என்பதாக சொல்லி காட்டும் பொழுது, சஹாபாக்கள் அறிவாளிகள், அப்படியானால் சஹாபாக்களுடைய ஈமானை நீங்கள் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும், சஹாபாக்களுடைய அமல்களை நீங்கள் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும், சஹாபாக்களுடைய வழிமுறைகளை நீங்கள் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் என்று அல்லாஹால இங்கே தெரிவிக்கின்றார். சஹாபாக்களை பற்றி தவறாக விளங்கக்கூடிய பல மனிதர்கள் இன்றும் உலகத்தில் இருக்கின்றார்கள். சஹாபாக்களை பின்பற்ற வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் உண்டு. சஹாபாக்களை பின்பற்ற வேண்டிய தேவையே இல்லை, குர்ஆனை பின்பற்றினா போதும், ஹதீஸை பின்பற்றினா போதும் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பலர் இருக்கிறாங்க, நிறைய இருக்கிறாங்க இந்த காலத்தில். இங்கே அல்லாஹால சொல்லுகின்றான், அவர்கள் தான் மடையர்கள் என்பதாக முனாஃபிகீன்களை சுட்டி காட்டும் பொழுது, அல்லாஹால சஹாபாக்கள் அறிவாளிகள் என்று சொல்லி அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதையும் குறிப்பிடுகின்றான். ஏனென்றால் முன்னால சொல்லும் பொழுது அல்லாஹால வைதா குயிலகம் ஆமினு கமா ஆமனாஸ், இந்த சஹாபாக்கள் ஈமான் கொண்டு இருப்பதை போன்று நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹால சொல்ல சொல்லுகின்றான். அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால் என்று சொல்லுகின்றான். இப்ப அந்த இடத்துல அல்லாஹ் சொல்லியதை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், ரசூல் சொல்லியதை போன்று ஈமான் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லல. அல்லாஹ் சொல்லியதை போன்று, ரசூல் சொல்லியதை போன்று, குர்ஆனில் சொல்லப்பட்டதை போன்று, ஹதீஸில் சொல்லப்பட்டதை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் அப்படி சொல்லல. இந்த சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹால சொல்லுகின்றார்.
அப்படி சொல்லும் பொழுதே சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும். ஈமான்ல யார் முன்மாதிரி என்று சொன்னால் சஹாபாக்கள். சஹாபாக்களை முன்னால் வைத்துத்தான் நம்முடைய ஈமானை எடை போட வேண்டும். நம்முடைய ஈமான் எந்த அளவுக்கு உறுதியோடு இருக்கின்றது, எந்த அளவுக்கு ஒளிமயமானதாக இருக்கின்றது என்பதை எடை போடுவதற்கு, தரம் பார்ப்பதற்கு அசலாக இருக்கக்கூடிய ஒரு ஈமான் சஹாபாக்களுடைய ஈமான். அதை வைத்துத்தான் நம்முடைய ஈமானை எடை போட வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா இங்கே சுட்டிக்காட்டுகின்றார். ஏனென்றால் அந்த சஹாபாக்கள் தங்களுக்கு வரக்கூடிய லாப நஷ்டங்களை முழுமையாக உணர்ந்தவர்கள். ஆகிரத்திலே என்ன லாபம் கிடைக்கும், ஆகிரத்திலே என்ன நஷ்டம் ஏற்படும் என்பதை உணர்ந்தவர்கள் அவர்கள். அதனாலதான் லாப நஷ்டத்தை உணராதவர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு பொதுவாகவே சுஃபஹா அறிவில்லாதவர்கள் சொல்லப்படும். பின்னால் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், சூரத்து நிசாவுடைய ஆரம்பத்தில் வலா துஉத்து சுஃபஹா அம்வாலக்கும் அப்படின்னு ஒரு ஆயத்து வரும். சூரத்து நிசாவுடைய ஆரம்பத்தில் வலா துஉத்து சுஃபஹா அம்வாலக்கும், சுஃபஹாக்களிடத்தில் இங்க வரக்கூடிய இதே வார்த்தை சுஃபஹா, சஃபீஹுக்கு பன்மை சுஃபஹா, அறிவில்லாதவர்களிடத்தில் உங்களுடைய பொருளை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அந்த இடத்துல என்ன கருத்து எழுதுறாங்கன்னா, அறிவில்லாதவர்கள் சொன்னா பெண்களும் குழந்தைகளும் என்பதாக அர்த்தம் எழுதுறாங்க. பெண்களும் குழந்தைகளும், வீட்டு பொறுப்பு ஒரு குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய பிடி யாரிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய தலைவன் கணவனிடத்தில் இருக்க வேண்டும், ஆண்களிடத்தில் இருக்க வேண்டும். வாங்குற காசுல பொம்பளைட்ட கொண்டு போய் கொடுத்துட்டா அறிவில்லாதவர்களிடத்துல காசை கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். அல்லது சின்ன குழந்தைகளிடத்துல அறிவில்லாத, அதாவது பருவம் அடையாத குழந்தைகளிடத்துல பணத்தை கொடுத்தால் அதுவும் அறிவில்லாத மனிதர்களிடத்துல கொடுத்ததாக கருதப்படும். ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு அந்த காசின் மூலமாக எதுவும் என்ன விளக்கமும் தெரியாது, அந்த காசை எப்படி செய்ய பயன்படுத்த வேண்டும் என்ற விளக்கம் தெரியாது. அதன் மூலமாக தனக்கு எது லாபம், தனக்கு எது நஷ்டம் அப்படிங்கறத தெரியாது. ஒரு சின்ன குழந்தை இடத்துல கொண்டு போய் ஒரு பாக்கெட் ஹல்வா, இன்னொரு கையில வந்து ஒரு பெரிய ரத்தினம், ரத்தின கல், இது ஒரு கோடி ரூபாய் போறோம் இந்த கல், ஒரு சின்ன கல், இது ஒரு பாக்கெட்ல ஹல்வா ஒரு 10 ரூபாய் போறோம், இது ரெண்டுல எது வேணும்னு கேட்டா குழந்தை என்ன சொல்லும், ஹல்வா தான் வேணுங்க. அட இந்த இதை பத்திக்குப்பா, இதுக்குள்ள ஹல்வா இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, இதை வித்தா, இதை மாட்டினால், இது காசாக ஆக்கப்பட்டால் அதை பங்களா கட்டலாம், கார் வாங்கலாம், என்ன இந்த மாதிரி ஹல்வா மூட்டை மூட்டையா ஹல்வா வாங்கலாம், இன்னும் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு அந்த ரத்தினத்தை காட்டி, அந்த வைரக்கல்லை காட்டி அந்த குழந்தை எடுத்து அதெல்லாம் எனக்கு வேணும், அந்த ஹல்வா கொடுக்கும் என்றுதான் சொல்லும். இந்த குழந்தைக்கு பேர் தான் சஃபீஹ்னு சொல்றது, அறிவில்லாத. ஏன் கேட்டா தனக்கு வரக்கூடிய லாப நஷ்டங்கள் தெரியல. இந்த ஹல்வாவை பூரா சாப்பிட்டா நஷ்டம், உடல்ல பூச்சி விழுகும் வயிற்றுல, அப்புறம் வயிற்று வலி வரும், அப்புறம் சிரமப்படணும், டாக்டர்கிட்ட போகணும், செலவு பண்ணணும், இந்த நஷ்டம் தெரியல. சரி, இந்த கல்லை வச்சுக்கிட்டா லாபம், இந்த கல்லை எடுத்துக்கொண்டா லாபம், அந்த லாபமும் தெரியல. இதுதான் அந்த சஃபீஹ்ங்கிறது. இது மாதிரி பொருளை அந்த சுஃபஹாக்களிடத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அதே மாதிரி லாப நஷ்டம் தெரியாதவர்கள் இவர்கள், லாப நஷ்டம் தெரியாதவர்கள். ஏதாவது ஒரு பொருள், அந்த பொருளை நாம் மேற்கொண்டால், அதை எடுத்துக்கொண்டால் அதன் மூலமாக லாபம் கிடைக்குமா நஷ்டம் கிடைக்குமா என்று தெரியாதவர்கள் சுஃபஹாக்கள் என்பதாக விளக்கம் சொல்லப்படுகின்றன. சுஃபஹாக்கள் அறிவில்லாதவர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி சஹாபாக்களுடைய ஈமான் முன்மாதிரியாக கொள்ளப்பட வேண்டும், அவர்களுடைய ஈமான் எப்படி இருந்ததோ அதுபோன்று நம்முடைய ஈமானை ஆக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும், அந்த ஈமானுக்கு பிறகு அவருடைய அமல்கள் எப்படி இருந்தனவோ அதுபோன்று நம்முடைய அமல்களை ஆக்கிக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அறிவில்லாதவன் என்பவன் தன்னுடைய மறுமை வாழ்க்கையை, நிரந்தரமான வாழ்க்கையை அறிந்து கொள்ளாத மனிதன். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் கையீசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். அறிவாளி என்பவன் யார் என்றால், யார் தன்னை விளங்கி தன்னுடைய மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி அமல் செய்தானோ அந்த மனிதன் தான், அந்த மனிதன் தான் அறிவாளிங்கிறார். அறிவாளி என்பவர் யார், முதலாவதாக தன்னை விளங்க வேண்டும், தான் யார் என்பதை விளங்க வேண்டும். நான் யார், மனிதர்கள் எல்லாம் நம்ம யார், நம்ம யாருன்னு கேட்டா மனுஷன் சொல்லுவோம். நம்ம வெறும் மனிதன் அல்ல, அல்லாஹாலாவுடைய ஹலீஃபாவாக, பிரதிநிதியாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள், இந்த உலகத்திலே படைக்கப்பட்டவர்கள். அல்லாஹாலாவுடைய சிபாத்துகளை
அவனுடைய குணாதிசயங்களை தாங்கியவர்கள் நாம். அல்லாஹாலாவுக்கு எத்தனை சிபத்துகள் இருக்கின்றனவோ, சிறப்பு தன்மைகள் இருக்கின்றனவோ, அதனுடைய நமூனாக்கள் அனைத்தையும் நமக்கு அல்லாஹாலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அல்லாஹ் தன்னை பார்க்கிறவன் அப்படின்னு சொல்றான், நமக்கு பார்வையை கொடுத்து நானும் சொல்றேன் நான் பார்க்கிறவன் அப்படின்னு. அல்லாஹாலா சமய கேட்கிறவன் அப்படின்னு சொன்னான், எனக்கும் கேட்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. ஆனா அவனுக்குள்ள தன்மை வேற, நமக்குள்ள தன்மை வேற. அந்த பார்க்குதல் என்பதிலே அல்லாஹ் தன்னுடைய சிபத்தை கொடுத்திருக்கிறான். அதே மாதிரி அறிதல், நான் அல்லாஹாலா தன்னை பற்றி ஆலிம் அப்படின்னு சொல்றான், நானும் ஆலிம். ஆலிம் என்று சொன்னா எல்லாரும் தான், விளங்கிக் கொள்ளக்கூடியவர், அறிவுள்ளவர் அப்படின்னு அர்த்தம். ஆலிம்னா இப்ப நம்ம சொல்றோம் பழக்கத்தில் ஆலிம் சார் சொல்லி, அந்த ஆலிம் சார் இல்ல, ஆலிம் சொன்னா விளங்கிக் கொள்ளக்கூடிய அறிவாளி அப்படின்னு அர்த்தம். இதே போன்று அல்லாஹுத்தாலா தனக்குரிய சிபத்துகள் அனைத்தையும் மனிதனுக்குள்ளே வைத்திருக்கின்றான். அல்லாஹுத்தாலா இரக்கம் உள்ளவன், மனிதனுக்குள்ளே இரக்கம் உண்டு. அல்லாஹுத்தாலா கோபம் உள்ளவன், மனிதனுக்குள்ளே கோபத்தை வைத்திருக்கின்றான். அல்லாஹுத்தாலா ரோஷம் உள்ளவன், மனிதனுக்குள்ளே ரோஷத்தை வைத்திருக்கின்றான். அல்லாஹுத்தாலா வெட்கப்படக்கூடியவன், மனிதனுக்குள்ளே வெட்கத்தை வைத்திருக்கின்றான். எப்படி எல்லா தன்மைகளையும் நிரப்பமாக மனிதனுக்குள்ளே வைத்து மனிதனை இந்த உலகத்திலே தன்னுடைய பிரதிநிதியாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அதனால இந்த மனிதன் தன்னுடைய அசல் லாபத்தை விளங்கிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த மனிதன் அறிவில்லாத. அசல் லாபம் எது? மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி இங்கே அமல் செய்யும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னார்கள், அல் கையிஸ் மன் தான நஃப்ஸஹு வஅமில லிமா பாதல் மௌத். தன்னை அறிந்து தன்னுடைய மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி அமல் செய்யக்கூடிய மனிதன் அறிவாளி என்கிறார். இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, மன் அரஃப நஃப்ஸஹு ஃபக்கத் அரஃப ரப்பா, எவர் தன்னை அறிந்தாரோ அவர் தன்னுடைய ரப்பை அறிந்து கொண்டார் என்பதாக. முதலாவதாக தன்னை அறிய வேண்டும், தன் யார் என்பதை அறிய வேண்டும். யார் என்பது அறிவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யாரெல்லாம் அங்க எவர் தன்னை அறிந்து கொண்டாரோ அவர் தன்னுடைய ரப்பை அறிந்து கொண்டார் என்பதாக சொல்லுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு ஹதீஸ்ல சொல்லுகின்றார்கள், உன்னை எப்படி அறிய வேண்டுமோ அப்படி என்னால் அறிய முடியவில்லை என்பதாக சொல்லுகின்றார்கள். உன்னை எப்படி அறிய வேண்டுமோ, விளங்க வேண்டுமோ அப்படி என்னால் விளங்க முடியல. அல்லாஹுவை பரிபூர்ணமாக என்னால் விளங்க முடியவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது மற்ற மனிதர்கள் யாரும் விளங்க முடியாது. ஆனால் அல்லாஹு தஆலாவுடைய அந்த சிபாத்துகள், அவருடைய சிறப்பு தன்மைகள், அவனுடைய அறிவு ஆற்றல் ஆகியவற்றையெல்லாம் விளங்கிக் கொள்வதற்கு முதலாவதாக தன்னை விளங்க வேண்டும். அதான் முதல்ல நம்ம சொன்னது அதே மாதிரி. இப்ப எனக்கு பார்வை இருக்கின்றது, நான் பார்க்கக்கூடியவன் என்று சொன்னால் என்னுடைய பார்வை குறைவுள்ளது, என்னுடைய பார்வை குறைவுடையது. என்னுடைய பார்வை பொதுவாக மனிதனுக்குள்ள பார்வை எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, ரொம்ப தூரத்தில் உள்ள ஒரு பொருளையும் பார்க்க முடியாது, இங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் உள்ள பொருளை மட்டும்தான் பார்க்க முடியும். ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருளையும் பார்க்க முடியாது. இந்த பேப்பரை எடுத்து என்னுடைய கண்ணுக்கிட்ட இப்படி கொண்டாந்து போய் வச்சுக்கிட்டோம், பார்வை தெரிய கண்ணுக்கு பக்கத்தில் கொண்டு போய் வச்சுக்கிட்டீங்கன்னா அப்பவும் தெரியாது. கண்ணை விட்டு ரொம்ப தூரத்தில் வச்சீங்க அப்பவும் தெரியாது. அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. இந்த அளவுக்கு வச்சா தான் அந்த பார்வை, அந்த எழுத்து என்னுடைய பார்வையில் படும். அதே போன்று ஒரு பொருள், அதற்கு குறிப்பிட்ட தூரம், அந்த தூரத்தில் வைத்தா தான் அந்த பொருள் தெரியும், அந்த பொருளுடைய தன்மைகள் விளங்கும். அதை விட தூரமாக போச்சு, ரொம்ப தூரம் போயிடுச்சு, தெரியாது. இப்ப என்னுடைய பார்வை எல்லா பொருள்களையும் எல்லா இடங்களிலும் விளங்க முடிய தெரியக்கூடிய அளவுக்கு என்னுடைய பார்வை கிடையாது. இப்ப என்னுடைய பார்வை குறையுள்ள பார்வை அப்படின்னு விளங்கினா அல்லாஹுடைய பார்வை குறையற்ற பார்வை அப்படின்னு உள்ளது. என்னுடைய பார்வை ஒரு திரைக்கு பின்னால் உள்ளதா, உள்ளதை பார்க்க முடியாது. இந்த சவுத்துக்கு பின்னால என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, யாரும் பார்க்க முடியாது. அதே மாதிரி என்னுடைய முதுகுக்கு பின்னால் என்ன இருக்குது அப்படிங்கறது பார்க்க முடியாது, இது குறையுள்ள பார்வை. அல்லாஹத்தால எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவன், எல்லாவற்றையும் அப்படின்னு சொன்னா கடலுடைய ஆழத்திலே, கடலுக்கு அடியிலே, கடலினுடைய இருளிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாறை, அந்த பாறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தேரை, தேரை என்று சொன்னால் தவளை மாதிரி இருக்கிறது அது, அந்த தவளை என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்பதையும் பார்க்கக்கூடியவன். தவளை எப்படி இருக்கின்றது என்பதையும் பார்க்கக்கூடிய, ஏன்னா அதுக்கு அவன் தான் உணவு கொடுக்குறான், அதனால அதை பார்க்கக்கூடியவன். சரி, என்னுடைய அதே மாதிரி நம்முடைய கேள்வி, செவி, செவியேற்குதல், அந்த பாறைக்குள்ளே உள்ள தேரை, அந்த தேரை என்ன பேசிக் கொண்டிருக்கின்றது என்பதையும் செவியேற்கக்கூடியவன் அல்லாஹால சமயம் அவனுக்கு பேர். நமக்கு கொஞ்சம் தூரம் இருந்தால் தான் சத்தம் கேட்கும், அதுக்கு மேல போனா அந்த சத்தம் நமக்கு கேட்காது, என்ன பேசுறாங்கன்னு கேட்காது. அதே மாதிரி காது கிட்ட வந்து ஒருத்தன் சத்தம் போட்டா அதுவும் வழங்காது,
கிட்ட வந்து சத்தம் போட்ட காதுதான் அடைச்சிக்குமே தவிர அவன் பேசுறது என்னன்னு விளங்காது. நம்ம பார்க்கலாம், தூரம் இருந்தாலும் தெரியாது, பக்கத்துல வந்தாலும் தெரியாது. ஒரு குறிப்பிட்ட தூரத்துல வச்சு அந்த சவுண்டு சரியான அமைப்பில் இருந்தா தான் அதுவும் தெரியும். அவன் உளர்ற மாதிரி சொன்னா அப்பவும் விளங்காது. அல்லாஹாலாவுடைய கேள்வி செவி ஏற்குதல் அப்படி அல்ல, அவன் எப்படி உளர்றனாலும் அவனுக்கு தெரியும். எப்படி உளர்றனாலும், ஏன் உளராம அந்த மனிதன் மனதுக்குள்ள நினைத்தாலும் அல்லாஹுக்கு தெரியும். அதையும் அல்லாஹால செவி ஏற்கின்றான். அதனால அல்லாஹால இப்படி மனிதன் தன்னுடைய குறையான நிலைகளை, குறையான சிபாத்துகளை விளங்கும் பொழுது அல்லாஹால நிரப்பமான சிபாத்து உள்ளவன் அப்படிங்கிறது விளங்குது. அவ்வளவுதான் விளங்க முடியும். பிறகு அல்லாஹ விளங்குறது அப்படின்னு சொன்னா மண் அரப்ப நப்சகு பகதா அரப்ப ரப்பா, தன்னை விளங்கியவன் தன்னுடைய ரப்ப விளங்கினான்னா அல்லாஹுடைய அவனை உருவத்தை தெரிஞ்சுக்கிட்டான் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. அல்லாஹ் எப்படிப்பட்டவன், குட்டையா நெட்டையா கருப்பா சிவப்பா, அவன் எங்க உட்கார்ந்து இருக்கிறான், எப்படி ஆட்சி செய்யறான் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறாங்கிற அர்த்தம் அல்ல. அப்படி தெரியவே முடியாது யாராலையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா எப்படி பார்த்தாங்கன்னு தெரியாது. மேராஜ் இரவுல பார்த்தாங்கன்னு சொல்லப்படுது, அவ்வளவுதான். எப்படி நபி அவர்களை அல்லாஹுவை பார்த்தார்கள் நபி அவர்கள் அது தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவும் இல்லை, யாரும் கேட்கவும் இல்லை, சொல்லி காட்டவும் இல்லை. சில நேரங்களில் இப்படி சொல்றாங்க, ரஐது ரப்பி ஃபி அஹ்ஸனி சூரா, என்னுடைய ரப்பை ரொம்ப அழகான வடிவத்திலே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய ரப்பை அழகான வடிவத்தில் பார்த்து, அவ்வளவுதான். அழகான வடிவம்னா சூரியன் மாதிரியா, சந்திரன் மாதிரியா, அல்லது இருக்கக்கூடிய ஆளுகள்ல யாராவது ரொம்ப அழகா இருக்கிறாங்க அந்த மாதிரியா, அதெல்லாம் தெரியாது. அழகான வடிவத்தில் பார்த்தேன், அவ்வளவு. இது மாதிரி அல்லாஹுடைய ராத்துடைய தன்மைகளை விளங்கிக் கொள்வதோ பார்ப்பதோ அதெல்லாம் முடியாது, விளங்கிக் கொள்வதும் முடியாது. பிறகு அவனுடைய சிபாத்துகளை விளங்குவதற்கு நம்முடைய சிபாத்துகளை விளங்க வேண்டும். நாம் குறையுள்ளவன், நான் இயலாதவன் என்று விளங்கும் பொழுது அல்லாஹால குறையற்றவன், அவன் முழுமை பெற்றவன் என்பதை விளங்குவது. சரி, இந்த மாதிரி விளங்கினாத்தான் அந்த மாதிரி அந்த மனிதன் அறிவாளி அப்படின்னு சொல்லப்படும். இப்ப அந்த மாதிரி விளக்கம் சஹாபாக்களுக்கு இருந்தது என்பதை அல்லாஹால இங்கே சுட்டி காட்டுகின்றான். அதனாலதான் அவங்க ஈமான் கொண்ட மாதிரி நீங்க ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் என்று குறிப்பிடுகின்றான். சஹாபாக்கள் அப்படிப்பட்ட பரிபூர்ணமான அறிவாளிகளாக இருந்தார்கள், பரிபூர்ணமான அறிவாளிகளாக. யாருக்கு அறிவாளின்னு சொல்றது இங்க முதல்ல சொன்னாத, அமல் செய்ய ஆகிரத்திற்காக வேண்டிய அமல் செய்யக்கூடியவர் தான் அறிவாளி. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல எப்படி சொல்றாங்க, பொருளை தேடி இந்த உலகத்திற்காக வேண்டி பொருளை சேமித்து வைக்கக்கூடிய மனிதன் இருக்கின்றானே அவன் அறிவில்லாதவன் அப்படிங்கிறாங்க. இந்த உலகத்திற்காக வேண்டி பொருளை சேமித்து வைக்கக்கூடியவன் அறிவில்லாதவன் அப்படிங்கிறான். இது நமக்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா தெரியும், கொஞ்சம் என்னடா இவ்வளவு போல்டா இருக்கு அப்படின்னு கூட நினைப்போம். இது இந்த உலகத்தினுடைய பழக்க வழக்கத்தின் காரணமாக நினைக்கக்கூடிய விஷயம். உண்மையே அப்படி, உண்மை அப்படித்தான். யார் இந்த உலகத்திற்காக வேண்டி மட்டும் தேடிக்கொள்ளுகின்றார்களோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். அவை இந்த உலகத்தில் உலக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மேதையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருந்தாலும் சரி, உலகத்துக்கு மட்டும் தேடிக்கொள்ளுகின்றார் அந்த மனிதன் அறிவாளி. சலவாசன் எப்படி சொல்றாங்க, அத்துன்யா தாருமல்லா தார லஹு, இந்த உலகம் இருக்கின்றது அது யாருக்கு வீடு இல்லையோ அவருக்குரிய வீடு, யாருக்கு வீடு இல்லையோ அவருக்குரிய வீடு. யாருக்கு வீடு இல்லையான்னு சொன்னா, சொர்க்கத்திலே யாருக்கு வீடு இல்லையோ அவருக்கு இந்த உலகம் வீடு. யாருக்கு பொருள் இல்லையோ அவர்களுடைய பொருள் இது. அந்த ஹதீஸுடைய தொடர்ல தான் கடைசியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் அறிவில்லாதவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் தான் இந்த உலகத்தை சேகரிப்பார்கள், தேடுவார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார். அப்ப அறிவாளி என்பவர் ஆகிரத்தை தேடக்கூடியவர் தான் உண்மையிலே. அதனால உலகத்தை தேடக்கூடாதுன்னு அர்த்தம் அல்ல, உலகத்தை தேடலாம், உலகத்தை தேடுதல் ஆகிரத்திற்கு ஆதாரமாக இருக்க வேண்டும். உலகத்தை தேடுவதே ஆகிரத்தை தேடுவதாக அமைய வேண்டும். அதுதான் தேட்டம் அப்படிங்கிறது. எப்படி நாம் முன்னால சொல்லியிருக்கிறோம், வியாபாரம் செய்யலாம், வியாபாரம் செய்யும் பொழுதே அந்த வியாபாரம் செய்வதையே நம்முடைய மறுமைக்குள்ள லாபமாக ஆக்கிக் கொள்ளுவது. வியாபாரம் செய்வது எந்த தொழில் செய்தாலும் சரி, அந்த தொழில் செய்யும் பொழுது அந்த தொழிலை ஆகிரத்திற்காக வேண்டி ஆக்கிக் கொள்ளுவது. அதுல இப்ப ஒரு பிசினஸ் ஒரு கடை வச்சிருக்கிற ஒரு மளிகை கடை ஒருத்தர் வச்சிருக்காருன்னு வச்சுங்க, அந்த கடையில வியாபாரம் செய்கின்றார், லாபத்துக்கு தான் விற்கிறார். ஒரு சரக்கை வாங்குறாரு, இன்னொரு ஒரு அளவுக்கு வாங்குறாரு, பிறகு அதை விட கூடுதலாக லாபம் வச்சு விற்கிறார். ஆனா அவருடைய நியத்து இப்படி இருந்தால், நான் இந்த பொருள்களை விற்பது, மக்களுக்கு விற்பனை செய்வது மக்களுக்கு பலன் தர வேண்டும் என்பதற்காக வேண்டும், மக்களுக்கு பலன் தர வேண்டும் என்பதற்காக வேண்டும்,
அந்த இடத்துல அந்த மனிதர் கடை வைக்கவில்லை, பல சரக்கு கடை, பல மளிகை கடை அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த சாமான்களை வாங்குவதற்காக ரொம்ப தூரம் போகணும், சிரமப்பட வேண்டியது இருக்கும். அதனால இந்த மக்களுக்கு, இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு சிரமம் கொடுக்காமல் இருப்பதற்காக வேண்டி, அவர்களுடைய லாபத்திற்காக வேண்டி நான் இந்த கடையை வைத்து நடத்துகின்றேன், இங்க இருக்கக்கூடிய சரக்குகளை நான் விற்பனை செய்கின்றேன் என்பதாக சொல்லி ஒரு மனிதன் கடையில உட்கார்ந்து என்ன லாபம் வச்சு விற்கிறாரோ அதே லாபத்துக்கு விற்கிறது தான். 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்கிறாரு, 10 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஆனா நீயத்து என்னன்னு கேட்டா, நான் ஆசிரத்தை, அதாவது இந்த மக்களுக்கு பலன் தருவதற்காக வேண்டி, மக்களுக்கு நன்மைகளை செய்வதற்காக வேண்டி நான் இந்த வியாபாரத்தை செய்கின்றேன் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற நிஜத்திலே அந்த வியாபாரத்தை செய்து முடிப்பாரேயானால் அவருக்கு இந்த துனியாவின் மூலமாக ஆகிரத்து கிடைச்சிடும். துனியாவின் மூலமாகவே மறுமை கிடைச்சு போயிடுது. இந்த மனிதன் இப்ப ரெண்டு விதமான லாபம், 10 ரூபாய்க்கு விற்கிறது அந்த லாபமும் கிடைச்சு போயிடுது. பிறகு இவருடைய நிஜத்தின் காரணமாக மறுமையுடைய வாழ்க்கையும் அவருக்கு கிடைச்சு போயிடுது. சரி, அந்த நிஜத்தில் இல்லாம ஒருத்தர் வியாபாரம் செய்யறாரு, 10 ரூபாய்க்கு அந்த பொருளை விற்கிறாரு, 10 ரூபாய் கிடைச்சிடும், லாபம் கிடைச்சிடும், துனியா கிடைச்சு போயிடுது. பிறகு மறுமையுடைய வாழ்க்கை கிடைக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், கைருன் நாசி மன் யன்ஃபவுன் நாஸ், மனிதர்கள் சிறந்தவர் யார் என்று சொன்னால், மற்ற மனிதர்களுக்கு யார் பலன் தந்து வாழுகின்றார்களோ அவர்கள் தான், பிறருக்கு பலனீந்து வாழக்கூடியவர்கள் தான் மனிதர்களிலே ரொம்ப கைரானவர்கள், சிறந்தவர்கள் என்பதால். கடை வைக்கக்கூடியவர், தொழில் செய்யக்கூடிய மனிதர், வியாபாரங்கள் விவசாயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அப்படி செய்யக்கூடியவர் மக்களுக்கு பலன் தர வேண்டும், மக்களுக்கு நம்முடைய தொழிலின் மூலமாக, நம்முடைய செயல்களின் மூலமாக பலனை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே செய்யும் பொழுது அந்த மனிதர் சிறந்தவர், இவர் ஆகிரத்திலே நன்மையை பெற்றுக் கொள்வார், இவர் தான் அறிவாள் என்பதையும் அல்லாஹாலா இங்கே சுட்டி காட்டுகின்றார். ஆக பொதுவாக தீனுடைய விஷயங்களை விளங்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய மனிதர் அறிவாள். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல இப்படி சொல்லுகிறார், அல் ஆக்கிலு மன் ஃபஹிமத் தீன வாமில சாலிஹா, அறிவாளி என்பவர் தீனை விளங்கி நல்ல செயல்களை செய்யக்கூடியவர், தீனை விளங்கி தீனிலே இருக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடியவர் அறிவாளி என்பதால். இது சஹாபாக்களிடத்தில் இருந்தது, முழுமையாக இருந்தது, அரைகுறையாக அல்ல, முழுமையாக இருந்தது. தீனை முழுமையாக விளங்கி இருந்தார்கள், முழுமையாக அவர்கள் அமல் செய்தார்கள், அவருடைய ஈமானும் முழுமையாக இருந்தது. ஆகவேதான் அந்த முனாஃபிக்கீன்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, வஇதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாஸ், இந்த சஹாபாக்களாகிய மனிதர்கள் ஈமான் கொண்டதை போன்று நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால், காலு அனுமினு கமா ஆமன சுஃபா, அறிவில்லாதவர்கள் மடையர்கள் ஈமான் கொண்டதை போன்று நாங்களும் ஈமான் கொள்ளவா என்பதாக கேட்கின்றார்கள். அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்னமுகமுசுபா, இவர்கள் தான் மடையர்கள். சரி, இவங்க மடையர்களாக இருக்கின்றார்கள் என்பதை விளங்கி இருக்கிறாங்களே, கேட்டா அது விளங்கல, விளங்காதனாலதான் இப்படி சொல்றாங்க. நம்ம இந்த அறிவில்லாத பேச்சு பேசணும் அப்படிங்கறது தெரியல முதல்ல இவனுக்கு, அதனால சொல்றோம். அதை அல்லாஹால சுட்டி காட்டுகிறோம், வலாக்கில் லாயாலமோன், எனினும் இவர்கள் அறிவதில்லை. இப்படி சொல்லுகின்றோமே, இந்த சொல்லுகின்றதனுடைய விளைவு என்ன, இதனுடைய மறுமை விளைவு என்ன என்பதை பற்றி அவர்கள் விளங்குவதில்லை. நான் சொல்லக்கூடிய சொல்லு இருக்கின்றதை இது வழிகேட்டை சேர்ந்தது, அறியாமையை சேர்ந்தது என்பதையும் இவர்கள் விளங்குவதில்லை. நாம் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கின்றது சரியா தப்பா என்பதை உணர்ந்து பார்க்கக்கூடிய அறிவும் இவர்களிடத்தில்லை. அவர்களுக்கு இல்ம் இல்லை என்று அல்லாஹால சொல்லி காட்டுமோன் என்ற வார்த்தை இல்ம் என்ற வேர் சொல்லிலிருந்து வந்தது. சென்ற வாரம் சொல்லப்பட்ட ஆயத்து வைதா புயலகம் லா துப்சிது ஃபில்லர்லி காலு இன்னமா நஹனு முஸ்லிமூன் அலா இன்னஹுமுல் முஃப்ஸிதூன் வலாகில்லா யஷூரூன் என்று அங்க சொன்னான் அல்லாஹ் தஆலா. அவர்கள் உணர்வதில்லை என்பதால். இதே முனாஃபிக்களை பற்றி, நீங்கள் பூமியிலே குழப்பம் செய்யாதீர்கள் என்று சொல்லப்பட்டால், இல்ல இல்ல நாங்கள் குழப்பம் செய்யற ஆளுகள் அல்ல என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவர்கள் தான் குழப்பம் செய்பவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிய பின்னால், வலாகில்லா யஷூரூன், அவர்கள் உணர்ச்சி பெறுவதில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த உணர்வு என்பது ஐம்புலன்களால் வரக்கூடியது, கண், காது, மூக்கு, கை, இந்த ஐந்து உறுப்புகளால், அதாவது ஐந்து புலன்களால் வரக்கூடிய தன்மை. பார்த்து உணர்வது, முகர்ந்து உணர்வது, தொட்டு உணர்வது, சுவைத்து உணர்வது போன்ற இந்த உணர்ச்சிகளால் வரக்கூடிய தன்மை. அவர்கள் செய்யக்கூடிய குழப்பங்களை கண்ணால் பார்க்கின்றார்கள், இருந்தாலும் உணர்வு பெறுவதில்லை. இங்கே அல்லாஹால சொல்லுவது வலாக்கில் லா யாழமோன், அவர்கள் அறிவதில்லை, மார்க்கத்தினுடைய தீனுடைய அறிவு இவர்களிடத்தில் இல்லை, எது சரியான தன்மையோ அந்த தன்மையை உணரக்கூடிய நிலை இவர்களிடத்தில் இல்லை.
சரி, இந்த அறிவு என்பது எங்க இருக்கும்? அகல். மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அகல் என்பதை கொடுத்திருக்கின்றார். அறிவு என்பதை, அறிவு என்பது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான பொக்கிஷம். அது மனிதன் அறிவை தேடுவது என்பது அகலின் மூலமாக, அறிவின் மூலமாக. இந்த அறிவு இல்லை, லாயாலமன் இவர்கள் அறிவு அறியாதவர்களாக இருக்கின்றார்கள், இவர்களிடத்தில் இல்மி இல்லை என்று அல்லாஹாலா சொல்லும் பொழுது சரியாக விளங்கிக் கொள்ளக்கூடிய அறிவு இல்லை, அகல் இல்லை என்பதை அல்லாஹாலா சொல்லி காட்டுகின்றார். இவர்களுக்கு புத்தி இல்லை என்பதை அல்லாஹாலா சொல்லுகின்றார். இங்கே இந்த அகல் என்பது இருக்கின்றதே மனிதனுக்குள்ளே, அதுதான் இல்மையும் இல்முக்குள்ளே இருக்கக்கூடிய ஹயா என்ற நாணத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. இந்த மூன்று அம்சங்கள், அகல் சரியாக இருந்து அதிலே இல்மு என்பது சரியாக விளங்கி பிறகு அதன் மூலமாக ஹயா என்ற நாணம் வெட்கம் வந்துவிட்டால் மனிதனுக்கு ஈமான் நிரப்பமாகிவிடும். இந்த ஈமான் நிரப்பமாகாததற்கு காரணம் மனிதனிடத்தில் சரியான அறிவு இல்லை, அந்த அறிவின் மூலமாக விளங்கக்கூடிய தீனுடைய இல்மு இல்லை, அதன் மூலமாக ஹயா என்பது வருவதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை பற்றி சொல்லும்பொழுது முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஈமானை பற்றி சொல்லும் பொழுது அல் ஈமானு பிதுஉம் சபஉன ஷுபா, ஈமான் என்பது 70 சொச்சம் கிளைகள் உடையது, அதாவது 70 சொச்சம் அமல்கள் உடையது அப்படிங்கிற அர்த்தம் கருத்து இருக்கு. ஆலாஹா, அதில் மிக உயர்ந்தது லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவாகும். வா அதுனாஹா, அதில் மிக குறைந்த அளவுக்கு மினிமம், அதுல குறைந்த அளவு உள்ளது இமாத்தத்துல் அதா, வழியிலே கிடக்கக்கூடிய கல் முள் போன்ற மனிதர்களுக்கு இடையூறு தரக்கூடிய பொருள்களை அகற்றி விடுவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை பற்றி சொல்லிவிட்டு பிறகு இந்த ஈமான் நிரப்பம் பெறுவதற்கு ஒரு தனி பகுதியை சொல்லி காட்டுகின்றார்கள். அல் ஹயா ஷுபத்தும் மினல் ஈமான், ஹயா என்பது ஈமானில் ஒரு பகுதி என்பதாக சொல்லுகின்றார்கள். 70 சொச்சத்தை சொல்லிட்டாங்க, அதுல உயர்ந்ததையும் சொல்லிட்டாங்க, தாழ்ந்ததையும் சொல்லிவிட்டார்கள். பிறகு ஹயா என்பதை தனிப்பட்டு சொல்லி காட்டுவதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ஹயா தான் ஈமானை நிரப்பமாக்கக்கூடியது. ஹயா என்ற வெட்கம், நாணம், அதெல்லாம் மக்கள்கிட்ட இப்ப அறவே இல்லாம போச்சு, எல்லாம் மிருகமாயிட்டாங்க. ஹயா இல்லைன்னு சொன்னா அவனுக்கு பேர் மிருக ஹயவான் அப்படின்னு பேரு, அவனுக்கு பேர் மிருகம். பாருங்க, நம்ம நிறைய பார்க்கணும், அதாவது எது எது மறைக்கப்பட வேண்டிய உறுப்போ, எந்த செயல்களை எல்லாம் மறைத்து செய்ய வேண்டுமோ, வெட்கப்படக்கூடிய நிலையில அதையெல்லாம் செய்யறதே கிடையாது, பகிரங்கமாக செய்யக்கூடிய நிலை. இது வெட்கம் இல்லாததன் காரணமாக வரக்கூடியது. தெருவிலேயே மூத்திரம் பெய்யறாங்க, நல்லா பேண்ட் கோண்ட்லாம் போட்டிருக்கிறான், பெரிய ஆபீசர் மாதிரி இருக்கிறான், நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஓரத்துக்கு போறான், நின்றுகிட்டு அடிச்சுட்டு போயிடறான், இது ஹயா இல்லை. அது ஆம்பளை மட்டுமல்ல பொம்பளையும் இப்ப அப்படித்தான் இருக்கிறான். அந்த பெண்களுக்கு ஹயா வந்து இயற்கையாக உள்ளது, அந்த அதுவும் போச்சு. அதே மாதிரி வழிகளில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள், அதே போன்று எது செய்யக்கூடாத செயலோ அந்த செயலை பகிரங்கமாக மக்களுக்கு, அதாவது மக்கள் இல்லாத மறைமுகமான நேரத்திலும் கூட செய்யக்கூடாத செயலை மக்களுக்கு முன்னால் பகிரங்கமாக செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டால் அப்போ ஹயா இல்லை அப்படின்னு அர்த்தம். அந்த லஞ்சம் வாங்குறது மறைமுகமாக கூட செய்யக்கூடாது. சரி, மறைமுகமாக ஒரு காலத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க லஞ்சம் வாங்குறது அப்படிங்கிறத, அப்பவும் ஹயா இல்லை, மறைமுகமாக செய்தாலும் ஹயா இல்லைன்னு தான் அர்த்தம். ஆனா இப்ப பகிரங்கமாக லஞ்சம் வாங்குறான், இப்ப அந்த ஹயா என்பது அறவே இல்லாம போச்சு. ஹயா என்ற உச்சகட்டம் அறவே கிடையாது. இதே போன்ற ஹராமான பல செயல்கள், குடிக்கிறது, திருடுறது, சினா செய்யறது, வட்டி வாங்குறது, கொள்ளையடிக்கிறது, பிறகு கலப்படம் செய்வது, கலப்படம் செய்யறது அப்படித்தான், மறைமுகமாக கலப்படம் செய்து கொண்டிருந்ததெல்லாம் போது பகிரங்கமாக கலப்படம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க இதுல கலப்படம் இருக்கு அப்படின்னு கேட்டா, கலப்படம் எல்லாம் பொருளே கிடையாதுங்க அப்படின்றாங்க. கடைகள்ல நம்ம பாக்குறோம், சீரகம் வாங்க போனோம், சீரகம் வாங்கினா நிறைய குப்பையா இருந்துச்சு, அதுல வீட்டுல கொண்டு வந்து புடைச்சு பார்த்தாங்க, வீட்டுல பார்த்தா நிறைய குப்பையா இருக்குது, கிட்டத்தட்ட கால்வாசி குப்பைங்க, அதுல வெறும் வந்து குச்சி கீழா இருந்துச்சு. அதை அப்படியே கடையில கொண்டு போய், இந்த பாருங்க உங்க சீரகம் வந்து இவ்வளவு குப்பையா இருக்குது அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் சீரகம் அப்படிங்களா, எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் சீரகம் அப்படின்னு. லாரியில ஜல்லி கொண்டு வந்தான் ஒரு தடவை, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால நம்ம பள்ளியாசலுக்கு தான். அதுல வந்து அவன் கொண்டு வரக்கூடிய அளவுல கொஞ்சம் அந்த யூனிட்னு சொல்றாங்களோ அதெல்லாம் கம்மியா இருந்துச்சு அளவு. இது என்னங்க இது ஒரு லோடா அப்படின்னு கேட்டான், முக்கால் லோடு தானே இருக்கு, ஒரு லோடு இல்லையே, இதுக்கு பேர் தான் ஒரு லோடு அப்படிங்கிறான். இப்ப பகிரங்கமா அந்த தவறு செய்யறது வந்து பகிரங்கமா போச்சு. இப்ப ஹயா இல்ல, ஹயா எங்கிருந்து வரும்னா ஈமான்ல இருந்து தான் வரும், ஹயா ஈமானில இருந்து வரும். இப்ப எதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னு கேட்டா,
இந்த வலாக்கில்லா யாலமோன் அவர்கள் அறிவதில்லை, அவர்கள் சரியான அறிவுடையவர்கள் அல்லர் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் பொழுது, ஒரு மனிதனுக்கு அக்கல் முதலாவதாக மிக பிரதானமானது. ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கின்றது, ஒரு சரித்திரம். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா படைத்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்து மூன்று வெகுமதிகளை, மூன்று தொஹ்பா காணிக்கைகளை அவர்களுக்கு கொடுக்குமாறு கட்டளையிட்டார். மூன்று காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு செல்லுமாறு கட்டளையிட்டார். ஒன்று அகல் அறிவு, இன்னொன்று இல்மு அதாவது அது கல்வி, மற்றொன்று ஹயா நாணம் வெட்கம். இந்த மூன்றையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கொண்டு போய் எடுத்து காட்டி, இந்த மூணுல ஏதாச்சும் ஒன்ன எடுத்துங்க அப்படின்னாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுத்தால அந்த அறிவை கொடுத்து வைத்திருக்கின்றான். ஆரம்பத்தில் அப்படித்தான் படைச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அக்கலை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள், எனக்கு இந்த அக்கல் கொடுத்த அறிவு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. பிறகு அந்த இல்மு ஹயா என்ற அந்த இரண்டையும் பார்த்து, இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உருவம் பின்னால வர நிறைய வருது, முன்னாலே சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹால உருவமாகத்தான் படைத்திருக்கின்றார். நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ஈமான்ங்கிறது ஒரு வடிவம், ஒரு உருவம். குஃபுருங்கிறது ஒரு உருவம். மவுத்துங்கிறது ஒரு உருவம். அதே மாதிரி ஒவ்வொன்றையும் ஒரு உருவம். அறிவு என்பது ஒரு உருவம், கல்வி என்பது ஒரு உருவம். கல்புனா இந்த இடப்பக்கம் இருக்கிற அந்த காய் இது மாதிரி மாங்காய் மாதிரி அதல்ல. கல்புங்கிறது மானசி, மனிதனுடைய கண்களுக்கு தெரியாத புலப்படாத ஒரு விஷயம். அது இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல நெஞ்சில இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அறிவு அப்படின்னு சொன்னா மூளை அப்படின்னு சொல்லுவோம். மூளைன்னு சொன்னா இந்த தலையில பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்டுக்கு மூளை இருக்கு, நம்ம பாக்குறோம் சாப்பிடுறோம்ல, அந்த மாதிரி மனுஷனுக்கு நமக்கு இருக்குது பின்னால பேக் சைட்ல. அதுக்கு பேர் மூளை அல்ல, அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விதமான கரண்ட், ஒரு விதமான சக்தி, அதுக்கு பேர் தான் மின்சக்தி, அதுக்கு பேர் தான் மூளை அப்படின்னு சொல்றது. இப்ப கரண்ட் அப்படின்னு சொன்னா இந்த கம்பி போகுது, கம்பிக்கு பேரா கரண்ட், கம்பிக்கு பேர் கரண்ட் அல்ல, கம்பிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மறைமுகமான ஒரு சக்தி, அதுக்கு பேர் தான் கரண்ட் சொல்றது. கரண்ட தொட்டா தான் ஷேக் அடிக்குமே தவிர கம்பியை தொட்டா ஷேக் அடிக்காது. அதனால கம்பியில கையை வச்சிடாதீங்க. கம்பிக்குள்ள கரண்ட் இருக்குது, அதனால கம்பிக்குள்ள கரண்ட் இருக்கிறதுனால ஷேக் அடிக்குது. அந்த கரண்ட் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு கம்பியில கையை வைங்க, ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி மூளை அப்படின்னு சொன்னா இந்த கொழுப்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதி, அதுதான் மூளை அல்ல, அது மூளையுடைய வெளித்தோற்றத்தை காட்டக்கூடிய ஒரு பொருள். அதற்குள்ளே ஒரு சக்தி இருக்குது, மின்சக்தி, அதுக்கு பேர் தான் மூளை, அதுக்கு பேர் தான் அகல் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி கல்பு இருக்கிற இதயம், இந்த நெஞ்சினுடைய இடப்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சதை துண்டு, அது கல்பு, இதயம், இதயம் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அல்லாஹால சொல்லக்கூடிய கல்பு இருக்குது பாருங்க, இதயம் இதயம் நிறைய கல்பு நிறைய வருது, குரான்ல வருது, ஹதீஸ்ல வருது. உனக்கு மனசாட்சி இருக்குதாடா அப்படின்னு கேட்கறோம், உனக்கு மனசு இருக்கா, மனசே இல்லாத பையன் அப்படின்னு சொல்றோம், இதயமே இல்லாத வணிவன் அப்படின்னு சொல்றோம். அந்த இதயம்ங்கிறது என்னன்னு கேட்டா அந்த கல்வுக்குள்ளே ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு சக்தி. அதே மாதிரி ஈமான்ங்கிறது அப்படித்தான். இப்படி எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு உருவம் இருக்குது. அந்த உருவத்தை எல்லாம் அல்லாஹ் தஆலா கியாமத்துனால காட்டுவோம், எல்லாம் வரும் நம்மள்ட்ட. இஸ்லாம் என்பது ஒரு உருவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன முதல்ல வந்து சதகா வருவோம், தொழுகை ஒரு உருவம், சதகா ஒரு உருவம், ஜகாத் ஒரு, ஹஜ் ஒரு உருவம், எல்லாம் உருவமாக வரும், வந்து வந்து சொல்லும் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருந்தார்கள். சரி, இப்ப அந்த அகல் என்பதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அப்புறம் இல்மு ஹயா ரெண்டு பாக்கி இருந்துச்சுல, இந்த ரெண்டையும் பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், சரி நீங்க ரெண்டு பேரும் உங்க இடத்துக்கு போங்கன்னு சொன்னாங்களாம். அவரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அதை அக்கலை எடுத்துக்கிட்டாங்க, நீங்க ரெண்டு பேரும் உங்க இடத்துக்கு போங்க. அந்த இல்மும் ஹயாவும் சொன்னதான், நாங்க ரெண்டு பேரும் எப்பவுமே, நாங்க மூணு பேர் எப்பவுமே ஒன்னாத்தான் இருப்போம், அக்கலோட தான் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்போம். அக்களை விட்டு போட்டு தனியா நாங்க ரெண்டு பேரும் இருக்க சொல்லி எங்களுக்கு கட்டளையே கிடையாது, நாங்க இருக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னுச்சா அந்த ரெண்டும். அதனால சரி நீங்க ரெண்டு பேரும் அதோடவே இருந்துங்க அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதையும் ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இப்ப அக்கல் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்களிடத்துல இல்மும் இருக்கும் ஹயாவும் இருக்கும். ஆனா அக்கல் ஒரிஜினலா இருக்கும், அதுல டூப்ளிகேட் இருந்துச்சுன்னா போயிடுச்சு. அக்கல் ஒரிஜினலா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுதான் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஆக்கிலு, அந்த அக்கல் உடைய மனிதன் யார் என்று சொன்னால், மன் பஹிமத் தீன வாமில சாலி, தீனை விளங்கி நல்ல செயல்களை செய்யக்கூடிய ஆக்கிலம். அந்த அக்கல் வந்து ஒரிஜினலா இருக்கும், துனியாவுக்குள்ள அக்கலா இருக்க கூடாது, தீனுக்குள்ள அக்கலா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்குள்ள இல்மு வரும், இல்மு வந்தா ஹயா வரும், ஹயா வந்தா ஈமான் வரும். ஈமான் இருந்தா தான் ஹயா வரும். ஆனா ஹயா வந்து ஈமானை நிலைக்க வைப்பதற்கு, ஈமானை உறுதிப்படுத்துவதற்கு அசலாக ஆக்கப்பட்டிருக்கின்றோம். இது அந்த மாதிரி எந்த தன்மையும் இவர்களிடத்தில் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வஹும்
வலாக்கில் லா யாலமோன், இவர்கள் இல்மி இல்லாதவர்கள் என்று அல்லாஹால சொல்லும் பொழுது இந்த முனாஃபிகீன்கள் தீனுடைய எந்த அறிவும் இல்லாதவர்கள். அதனால அவருடைய அகலிலும் கோளாறு இருக்கின்றது, அவருடைய புத்தியிலும் கோளாறு இருக்கின்றது. அகல் சொன்னா புத்தின்னு வச்சுங்க, புத்தியிலும் கோளாறு இருக்கின்றது. புத்தியில கோளாறு இருக்கிறதுனால அறிவும் இல்லை ஹயாவும் இல்லை. அதனால யாரிடத்தில் ஹயா இருக்கின்றதோ, யாரிடத்தில் அகல் இருக்கின்றதோ, யாரிடத்தில் இல்மு இருக்கின்றதோ அவர்களை பார்த்து இவங்க சொல்றாங்க மடையர்கள் அப்படின்னு மடையர்கள் சொல்றாங்க. இது காலம் பூரா நடந்து வரக்கூடிய விஷயம் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்க உலகத்தினுடைய எந்த விதமான லாபங்களும் இல்லாதவர்கள், உலகத்தினுடைய எந்த விதமான சுகபோகங்களும் இல்லாதவர்கள், அவங்கள பார்த்து இவங்க மடையர்கள் அப்படிங்கிற. இதுல இருந்து அல்லாஹால பொதுவாக உலக மக்கள் அனைவருக்கும் எல்லாத்துக்கும் சொல்லி காட்டுகின்றான், ஒரு அறிவுரையை சொல்லி காட்டுகின்றான். வெளித்தோற்றத்தை மட்டும் வைத்து இந்த உலகத்தினுடைய சம்பத்துகள், உலகத்தினுடைய சுகபோகங்கள் இல்லாத மனிதர்களை பார்த்து ஈமான் மட்டும் இருக்கின்றது, அறிவு இருக்கின்றது, மார்க்கத்தினுடைய அறிவை விளங்கி இருக்கின்றார்கள் அவர்கள் என்று சொன்னால் அவங்களை பார்த்து நீங்க அறிவில்லாதவங்க, இவங்க பொழைக்க தெரியாதவங்கன்னு சொல்லிடாதீங்க என்று அல்லாஹால எச்சரிக்கை செய்யும். ரொம்ப பேர் நம்ம இடத்துல இருக்கிறாங்க அந்த மாதிரி, அஜித் சொல்லுவார் அவர் பொழைக்க தெரியாதாள் அப்படின்னு சொல்லுவார். விளையாட்டுக்கு சொன்னா அது வேற விஷயம், அது கூட சொல்லக்கூடாது, விளையாட்டு கூட சொல்லக்கூடாது. மனதார சொல்லக்கூடிய உண்மையிலே சொல்லக்கூடிய நிலை இருந்துச்சுன்னா அது கண்டிக்கத்தக்கது. எப்படி அந்த முனாஃபிகீன்களை அல்லாஹால கண்டிக்கின்றானோ அவர்கள் தான் மடையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி யார் பரிகாசம் செய்கின்றார்கள் அவர்களை பார்த்தாலும் நம்ம சொல்லுவோம் அவங்க தான் மடையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எப்ப தெரியும் அது? இன்ஷா மௌத்து வரும்போது தெரிஞ்சு போயிடும் யார் மடையர்கள் யார் அறிவாளிகள் அப்படிங்கிறது தெரிஞ்சு. இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹால சஹாபாக்கள் ஒரிஜினல், அவர்கள் தான் அசலானவர்கள், சஹாபாக்களை போன்று அந்த மனிதர்களை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது நல்லடியார்கள் யார் யார் இருக்கின்றார்களோ சாலிஹீன்கள் அவர்களை எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்பதையும் அல்லாஹால சொல்லுது. சஹாபாக்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். சஹாபாக்களை ஏன் பின்பற்றணும்? குரானை பின்பற்றணும், ரசூல்லா பின்பற்றினா போதும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த ஆயத்திலே அல்லாஹால வேற பல இடங்கள்ல பல உதாரணங்கள் நான் சொல்லியிருக்கிறேன், பல தடவை சொல்லியிருக்கிறேன். இந்த ஆயத்திலே அல்லாஹால இங்கேயே சொல்லி காட்டுகின்றான், கமா ஆமன சுஃபா கமா ஆமனாஸ் என்று அல்லாஹால சொல்லக்கூடிய இந்த வாசகத்தின் மூலமாக சஹாபாக்களை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அவங்களை போல் நீங்க ஈமான் கொள்ளுங்க சொல்றது அவங்களை பின்பற்றுறதுன்னு அர்த்தம் தான். ஈமான் கொள்றதுன்னா என்ன அர்த்தம்? அமல் செய்யறதுன்னு அர்த்தம் தான். அது வெறுமனே ஈமான் கொண்டு ஒதுங்கிறது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. ஈமான்ங்கிறது மனசுல வரக்கூடிய நம்பிக்கை, நம்பிக்கையோடு நிறுத்திக் கொள்வதல்ல, நம்பிக்கைக்கு பின்னால அமலும் செய்ய வேண்டும். அது சஹாபாக்களை பார்த்து செய்யுங்க என்பதையும் அல்லாஹால சுட்டி காட்டுகின்றார். அல்லாஹால குரான் வேறு பல இடங்களில் சொல்லுகின்றான் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்பதாக. ஏனென்றால் அல்லாஹாலாவுடைய முழுமையான அருளுக்குரியவர்கள், சொர்க்கத்திற்குரியவர்கள், பாவ மன்னிப்பிற்கு உரியவர்கள் சஹாபாக்கள். அவர்கள் அவர்களை போன்ற ஒரு புனிதமான மனிதர்கள் உலகத்தில் அதுக்கு முன்னாலே எந்த மனிதர்கள் பின்னாலேயும் கிடையாது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சஹாபாக்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவர்களை யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெற்று விடுவீர்கள். என்னுடைய சஹாபாக்கள் நுஜூம் நட்சத்திரங்களை போன்றவர்கள், ஃபபி ஐயிஹிம் யஹ்தைதும் யஹ்தைதும் அவர்கள் யாரை பின்பற்றினால் வெற்றி பெறுவீர்கள். லா தஸ்புஹு அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் திட்டாதீர்கள். சஹாபாக்கள் திட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறார்கள்? சஹாபாக்களை திட்டாதீர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஒரு உஹது மலை அளவுக்கு தங்கத்தை செலவு செய்தாலும் அவர்களில் ஒருவர் இரண்டு கை கோதுமையை செலவு செய்வதற்கு சமமாக ஆக மாட்டார், அதுல பாதிக்கும் கூட சமமாக மாட்டார். அவர்களை ஒருவர் இரண்டு கையளவு கோதுமை, ஒரு முத்து என்று சொல்லப்படும் அந்த கோதுமையை அள்ளி தர்மம் செய்தாரே, அதுக்கு நீங்க தங்கத்தை மலையளவு கொடுத்தாலும் சமமாக. ஏன்னு கேட்டா அந்த காலம் வேற, அவங்களுடைய ஈமான் வேற, அவங்களுடைய இஹ்லாஸ் வேற. அந்த ஒரு கை கோதுமை, இரண்டு கைகள் கோதுமையின் காரணமாக என்ன லாபம் தீனுக்கு ஏற்பட்டதோ அந்த லாபம் நீங்க உகது மலையளவு தங்கத்தை செலவு செய்தால் ஏற்படாது இப்போ. அதனால அதுக்கு சமமா, அதுக்கு பாதியும் கூட வலா நசீபஹு, அதுக்கு பாதியும் கூட நீங்க ஈடாகாது என்று சொல்லலாம். அவர்களுக்கு அந்த சஹாபாக்களுக்கு மஃபிரத்தும் அஜ்ர அஸீமும் உண்டு, பாவ மன்னிப்பும் மகத்தான நல்ல கூலியும் உண்டு என்று அல்லாஹால சொல்லுகின்றான். அல்லாஹுவே தான் விரும்பி தானே வலிய வந்து அவர்களுக்கு மஃபிரத்து உண்டு என்று சொல்லும் பொழுது அவர்களோட உயர்ந்த மனிதர் யார் இருக்க முடியும்? யாராவது நம்மளை பார்த்து அல்லாஹால உனக்கு நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்க,
இந்த உலகத்தையே கொட்டி கொடுத்தாலும் கூட அந்த அவ்வளவு பெரிய லாபம் யாருக்கும் கிடைக்காது. அப்படி சரி அல்லாஹால மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம பாவ மன்னிப்பு தேடி நல்ல பிள்ளையாகி அமல்கள் எல்லாம் செஞ்சு பிறகு அதன் மூலமாக ஏதாவது ஒரு பிஷாரத் ஒரு நற்செய்தி கனவின் மூலமாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு இல்ஹாம் வழியின் மூலமாகவோ அறிவிப்பின் மூலமாகவோ சரிப்பா நீ இவ்வளவு எல்லாம் செஞ்சுட்ட உன் பாவத்தை நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு மட்டும் அல்லாஹ் சொல்லிட்டான்னு வச்சுங்க, ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்குது. உங்களை நம்மள யாராவது ஒருத்தர் இருங்க, ராத்திரி கனவுல வந்து இப்படி ஒரு அறிவிப்பு கிடைச்சு வச்சுங்க, ஒரு மலக்கு வந்து ஒரு பெரியர் வந்து சொல்றாரு உன் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு போச்சுப்பா அப்படின்ட்டு, அல்லாஹ் தலா உன்னுடைய பாவங்கள்லாம் மன்னிச்சுட்டான் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்க, அதை நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த உலகம் போறான்னு சொல்லிடுவோம், எல்லா பத்திரிகையிலையும் எழுதிடுவோம் உடனே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் பூராத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாலும் கூட அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி ஏற்படாது. ஆனா இது அல்லாவே சொல்றான் டைரக்டா, தன்னுடைய வேதத்தின் மூலமாக உறுதி பெற்ற வேதத்தின் மூலமாக இறுதியான வேதம், அதை போல சந்தேகத்திற்கு இடமில்லாத வேதம் சந்தேகமே கிடையாது என்று அல்லாஹ் சொன்னா, அந்த வேதத்தில் அல்லாஹால அந்த சஹாபாக்களை பற்றி சொல்லும் பொழுது லஹும் மஃபிரத்தும் அஜ்ரும் அலீம், அவர்களுக்கு மன்னிப்பும் மகத்தான நல்ல கூலியும் உண்டு என்று அல்லாஹ் சொல்றார் என்று சொல்லும்போது அவருடைய உயர்வு எவ்வளவு பெருசு. அந்த ஆயத்துல சஹாபாக்கள் எல்லோருமே சொர்க்கவாசிகள் என்பதை அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான் என்று உலமாக்கள் விளக்கம் தருகின்றார்கள். யாரும் சொர்க்கத்தை விட்டு காலியாக மாட்டாங்க, போக மாட்டாங்க சஹாபாக்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்களை பின்பற்றாமல் வேற யாரை யாரை பின்பற்ற முடியும்? அதனால யாராவது இருக்கக்கூடிய இந்த குழப்பவாதிகள் பல பேர் இருக்கிறாங்க, பல ஜமாத் பல கூட்டங்கள் இருக்கிறாங்க, சஹாபாக்கள்லாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை, குரான்ல இருக்குதா ஹதீஸ்ல இருக்குதா அப்படின்னு கேட்கு, குரான்ல இருக்குதா ஹதீஸ்ல இருக்குதா இப்படி கேட்டே குழப்பக்கூடிய பல மனிதர்கள் இருக்கிறாங்க. குரானில் இருப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாமல் குரான், ஹதீஸ் இல்லாமல் குரான் கிடையாது, ஹதீஸ் இல்லாமல் குரான் விளங்க முடியாது. குரான் அஞ்சு நேரம் தொழுகணும்னு எங்க இருக்குது? ஜகாத்து கொடுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான், எவ்வளவு கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணுங்கிறது குரான்ல இருக்குது. எப்போ எவ்வளவு பொருள் இருந்தா கொடுக்கணும், எந்த மனிதர் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சட்டங்கள்லாம் குரான்ல கிடையாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போன்று ஹஜ்ஜு செய்யணும், அல்லாஹ் தஆலா சொல்றான் ஹஜ்ஜு செய்யுங்க அப்படின்னு தான் சொல்றான். ஹஜ்ஜு எப்படி செய்யறது, யாராம் கட்டுறது கூட குரான்ல கிடையாது, யாராம் கட்டுறதை பற்றி சூசகமான வாசகம் வருகின்றதே தவிர, நீங்கள் யாராம் கட்டி இருக்கக்கூடிய நேரத்தில் வேட்டையாடாதீர்கள் அப்படின்னு ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், அவ்வளவுதான். யாராம் கட்டி இருக்கக்கூடிய நேரத்தில் வேட்டையாடாதீங்க அப்படின்னா யாராம்னா என்னன்னு தெரியாது, அந்த ஆயத்தை வச்சு யாருமே வழங்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராம்னா என்னன்னு சொல்லி தர்றாங்க. சரி, இப்ப இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கெல்லாம் விளக்கம் சொன்னாங்க பாருங்க, யார்கிட்ட சொன்னாங்க, நம்மள்ட்ட வந்து சொன்னாங்க. இப்போ அதான் ரசூலுல்லாஹ் ஏதாச்சும் புஸ்தகம் எழுதி வச்சிருக்காங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத படிக்கவே தெரியாது. யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல குர்ஆனே இல்லைங்க, குர்ஆன் வந்து சொல்லப்பட்டதே தவிர எல்லாரும் பாடம் ஆக்கி வச்சிருந்தாங்க தவிர புஸ்தகமே கிடையாது, ஒரு ஒரு கிதாபும் கூட கிடையாது, குர்ஆன் ஒரு பிரதியும் கூட கிடையாது. சஹாபியின் மூலமாக அந்த குர்ஆன் தொகுக்கப்பட்டது, அது கூட ரொம்ப நாள் அப்படியே வச்சுட்டாங்க, 10-12 வருஷம் அப்படியே தான் கிடைச்சு அது ஒரே ஒரு பிரதி. அதுதான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஆட்சிக்கு வந்த நேரத்துல தான் ஒரு 10-15 வருஷத்துக்கு பின்னால் தான் அதை எடுத்து பிரதி எடுத்து ஒரு பல பிரிதிகளை பல நாடுகளுக்கு அனுப்புனாங்க, இதுல இருக்கிறபடி ஓதிங்க அப்படின்னு சொல்லி. இப்ப சஹாபாக்களின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் சஹாபாக்களை பின்பற்ற கூடாது என்று சொன்னா குர்ஆனை பின்பற்ற கூடாது, ஏன்னா குர்ஆன் அந்த சஹாபி தான் தொகுத்து தந்தார். குர்ஆன் பல பேர் பாடமாக்கி வச்சிருந்தாங்க அவ்வளவுதானே தவிர, குர்ஆன் கிதாபாக கிடையாது, ஒரு புத்தக வடிவத்தில் கிடையாது. அதே சஹாபி ஒரு சஹாபி தான் தொகுத்து தந்தார். பிறகு இன்னொரு சஹாபி ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை பிரதி எடுத்து எல்லாத்துக்கும் அனுப்புனாங்க, பிறகு அதிலிருந்து எல்லாரும் பிரதி எடுத்துக்கிட்டாங்க. இப்ப கோடிக்கணக்கான குர்ஆன்கள், பல கோடிக்கணக்கான குர்ஆன்கள் உலகத்தில் இருக்குது. இதெல்லாம் சஹாபாக்களின் மீது நம்பிக்கை இருந்தால் தான் இதெல்லாம் பின்பற்ற முடியும். ரசூல்லா பின்பற்றதும் கூட அப்படித்தான், ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹாபாக்கள் தான் சொல்றாங்க, ரசூல்லாவே டைரக்டா வந்து நம்மள்ட்ட சொல்ல கிடையாது, அவங்க எழுதி வைக்கவும் கிடையாது. அதனால சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுவதன் மூலமாக பொதுவாக நல்லடியார்கள் அனைவரையும் பின்பற்ற வேண்டும் என்பதையும் அல்லாஹால சொல்லுகின்றார். இப்ப நமக்கு சஹாபாக்களுடைய ஈமான் முன்மாதிரி, பிறகு காலம் ஒவ்வொரு காலத்திலும் அந்த காலத்திலே யார் நல்ல மனிதர்கள் ஈமானிலே பரிபூர்ணமானவர்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் நமக்கு முன்னோடியாக அமைந்திருக்கின்றார்கள், அவங்களை பார்த்து அவங்கள மாதிரி நம்மளும் ஈமானை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹால குறிப்பிடுகிறார். பிறகு இரண்டாவது, இந்த ஆயத்தின் மூலமாக குர்ஆனை பின்பற்றுவது ஹதீஸை பின்பற்றுவது, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது சஹாபாக்களை பின்பற்றுவது,
பிறகு அந்த சஹாபாக்களுடைய செயல்முறைகள் அனைத்தையும் தொகுத்து புஸ்தக வடிவத்தில் ஆக்கி சட்டங்களை எல்லாம் தொகுத்து கொடுத்தார்களே இமாம்கள், அவர்களை பின்பற்றுவதற்கு பேர் தக்லீத் அப்படின்னு சொல்லப்படும். அல்லாஹுவை அல்லாஹ்வுடைய சட்டங்களை கடைபிடிப்பது, அதுக்கு பேரு இதாஅத் என்றால் அல்லாஹ்வுக்கு வழிபடுதல் அப்படின்னு சொல்லப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய சொல் செயல்களை அனைத்தையும் எடுத்து நடப்பதற்கு பேர் இத்திபா, அதை பின்பற்றுதல் அப்படின்னு சொல்லப்படும். பிறகு சஹாபாக்கள் இமாம்கள் சொல்லிய கருத்துக்கள் அனைத்தையும் எடுத்து நடப்பதற்கு பேர் தக்லீத் அப்படின்னு சொல்லப்படும். தக்லீத் அப்படின்னு சொன்னா அந்த குர்ஆன் ஹதீஸிலிருந்து எந்த சட்டங்களை இமாம்கள் தொகுத்து கொடுத்தார்களோ அந்த சட்டங்களை நாம் செயல்படுத்துவது. அதற்கு ஏன் எதற்கு அப்படிங்கிற காரணங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்க கூடாது. இமாம்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொன்னா அப்படியே பின்பற்ற வேண்டும், அதுக்கு பேர் தக்லீத் அப்படிங்கிறது. இப்ப தக்லீது கூடாது, தக்லீதுன்னு சொன்னாலும் பின்பற்றுதுங்கிற அர்த்தம் தான், இத்திபான்னு சொன்னாலும் பின்பற்றுவது அப்படின்னு அர்த்தம் தான். ஆனா அந்த ரெண்டுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. இத்திபா என்பது ரசூலை பின்பற்றுவதற்கு இத்திபா என்று, ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல பத்தபியூனி என்ற ஆயத்தை சொல்லி காட்டி இத்திபா பின்பற்றுதல் அப்படின்னு சொல்றான். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை எல்லாம் சஹாபாக்களோ இமாம்களோ எடுத்து அதை தொகுத்து நமக்கு சட்டங்களை வகுத்து கொடுத்தார்களே, அதுக்கு அதை பின்பற்றுவதற்கு பேர் தக்லீத். இப்ப நான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவருடைய மதுஹப் ஹனபி மதுஹபை பின்பற்றுகின்றேன், ஹனபி மதுஹபை தக்லீத் செய்கிறேன். நான் ஒரு ஷாபி மதுஹபுக்காரர் ஷாபி மதுஹபை தக்லீது செய்கிறார், ஹன்பலி மதுஹபுக்காரர் இமாம் அஹமது பின் ஹம்பலை தக்லீது செய்கிறார், மாலிக் மதுஹபுக்காரர் இமாம் மாலிக் பின் அனஸ் ரலியல்லாஹு தஆலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தக்லீது செய்கின்றார் என்று பொருள். அதுக்கு இப்ப தக்லீது என்று சொன்னால் இமாம்களை பின்பற்றுவது அப்படின்னு சொல்லி, இப்ப இங்க சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லும்போது தக்லீது கூடும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லுகின்றனே, தக்லீது கூடாது அப்படின்னு சொல்ல. இப்ப சில அந்த அஹ்ல ஹதீஸ்கள் இருக்கிறாங்க, ஹதீஸ மட்டும்தான் எடுத்துக்கணும், அஹ்ல ஹதீஸ் இங்க நிறைய அஹ்ல ஹதீஸ் மஸ்ஜிதுகள்லாம் கூட இருக்குது மெட்ராஸ்ல நீங்க பாக்குறீங்க. அவங்க வந்து இப்ப இது போதும்போது இமாம் வந்து துவா ஓதும் போது கையை தூக்க மாட்டாங்க, ஏன்னா ரசூல்லா கையை தூக்கல துவா ஓதல அதனால நாங்களும் ஓத மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்க இப்ப ஹதீஸுகளை மட்டும் வச்சு ஃபாலோ பண்ணி ஹதீஸுகள்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அது மாதிரி தக்பீர் கட்டுறது, ஹதீஸ்ல சொல்ல மாதிரி அவங்க அமல்களை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுல பெரிய குழப்பங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா ஹதீச பார்க்கக்கூடியவங்க ஹதீஸ்ல பல விதமா இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது ஹதீஸுகள்ல. கையை கட்டுறதுனா அதுல பல விதம் இருக்குது ஹதீஸுகள்லயே, தக்பீர் சொல்றதுல பல விதம் இருக்குது. அதே மாதிரி சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறது சத்தம் போட்டு ஓதுறதா சும்மா ஓதுறதா அப்படிங்கிறது வேற இருக்குது. இமாம் பின்னால இமாமுக்கு பின்னால் நிக்கக்கூடிய ஓதலாம ஓதக்கூடாதா அப்படின்னு இருக்குது, ஓதலான் இருக்கும் ஓதக்கூடாதுன்னு இருக்குது. தக்பீர் கட்டணும்னா வஜ்ஜகத்து ஓதுறதா அல்லது சனா ஓதுறதா சுபஹானக்கல்லாஹு ஓதுறதா அப்படி ரெண்டுமே இருக்குது ஹதீஸ்ல. இப்ப ஹதீஸ் மட்டும் பின்பற்றக்கூடியவர்கள் ஒருத்தர் அதை எடுத்துக்குவாரோ அதை எடுத்துக்குவாரு, அவர் அவங்க இஷ்டம் அது. அப்ப நாலு இமாம்களை பின்பற்றக்கூடியவர்கள் நாலு பகுதிகளாக மட்டும் உலகத்தில் இருப்பாங்க, ஹதீசுகளை பின்பற்றக்கூடியவர்கள் 40,000 பகுதிகளாக இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தர் ஹதீஸ பாக்குறாரு இதுதான் எனக்கு சரி அப்படின்னு அவரு, இன்னொருத்தர் பாக்குறாரு அதுதான் எனக்கு சரி அப்படின்னு அந்த பக்கம் போவார், இன்னொருத்தர் அது எனக்கு அதுதான் சரி அப்படின்னு போவார். ஹதீசுகள்ல பலவிதமான ஹதீசுகள் இருக்கின்றன, அந்த ஹதீசுகள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரத்திற்கு தகுந்த மாதிரி காலத்திற்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை விளக்கி இருக்கின்றார்கள். அதெல்லாம் எந்த காலத்துல சொல்லப்பட்டது, யாருக்கு சொல்லப்பட்டது, எந்த சந்தர்ப்பத்தில் அப்படி சொன்னார்கள், அதனுடைய விளக்கங்கள் என்ன என்பதை எல்லாம் தெரிந்து ஆய்வு செய்து அதை சஹா இமாம்கள் வந்து தொகுத்து முறைப்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். அதை பின்பற்ற வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா இங்கே விளக்குகின்றார், அப்ப தக்லீது கூடும் என்பதையும் விளக்குகின்றார். மூன்றாவது இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால், நீங்கள் மனிதர்கள் ஈமான் கொள்ளுவதை போன்று ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் நாங்கள் முடியாதுன்னு சொல்றாங்க, அவங்க எல்லாம் மடையர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நல்லடியார்களை பார்த்து இப்படி கேவலமாக பேசுவது, அறிவில்லாதவர்கள் என்று சொல்லுவதற்கின்ற அது கண்டிக்கத்தக்க செயல். உண்மையிலேயே அந்த மனிதர்கள் தான் மடையர்களாக இருக்கின்றார்கள். யார் எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்களோ அவர்கள், வெளித்தோற்றத்தில் அவர்கள் பெரிய அறிவாளியாக இருந்தாலும் கூட அல்லாஹுடைய விஷயத்திலே அல்லாஹ்விடத்திலே அந்த மனிதர்கள் அறிவில்லாதவர்களாக கருதப்படுவார்கள். பிறகு இன்னொரு கருத்து, இந்த ஆயத்தின் மூலமாக மூமினான மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட இடையூறுகள் சிரமங்கள் எல்லாம் உலகத்தில் ஏற்படத்தான் செய்யும். இந்த உலக சம்பந்தப்பட்ட இந்த மேதாவிகள் சில மனிதர்கள் இவர்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரியில்லை, நீங்கெல்லாம் அறிவில்லாத ஆளுங்க, உலகம் தெரியாத ஆளுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால நீங்க கவலைப்பட்டு இருக்காதீங்க,
ஏன்னா சஹாபாக்களை பார்த்து மடையர்கள் சொன்னாங்க, அப்புறம் உங்களை பார்த்து சொல்றதுக்கு என்ன இது இருக்குது? அதனால கண்டிப்பா உங்களையும் சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்க கவலைப்பட்டுக் கொண்டிருக்க கூடாது என்று மூமின்களுக்கு நல்லடியார்களுக்கு ஆறுதல் சொல்லுவதும் இதிலே இருக்கின்றது. இதே போன்று பல விஷயங்களை அல்லாஹால சஹாபாக்களுடைய உயர்வை சொல்லி காட்டி முனாஃபிகள் அதற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் என்பதையும் விளக்கி சஹாபாக்களை பின்பற்றி நடப்பதுதான் அசலான ஈமானுக்கு வழியாக அமைந்திருக்கின்றது. அவர்களை பின்பற்ற வேண்டும் பின்பற்றி நடப்பதுதான் அமல்களை சரி செய்து கொள்வதற்கு வழியாக இருக்கின்றது என்பதை எல்லாம் அல்லாஹால தெரியப்படுத்துகின்றார். அடுத்த ஆயத்தில் அல்லாஹால அதே போன்று வேறொரு கருத்தை சொல்லி காட்டுகின்றார். இந்த முனாஃபிகள் இன்ஷால்லா அடுத்த வாரம் பார்ப்போம். நாங்களும் ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். தங்களுடைய சைத்தான்களின் பக்கம் இவர்கள் சென்றால் நாங்கள் உங்களோடுதான் இருக்கின்றோம், இன்னாம் அழைக்கும் நாங்கள் உங்களோடுதான் இருக்கின்றோம், நாங்கள் அவங்கள்ட்ட போய் ஈமான் கொண்டோம் என்று சொன்னதற்கு பரிகாசத்திற்காக கேலி செய்யறதுக்காக சொன்னோம் என்றும் சொல்லிக் கொள்ளுகிறார்கள் என்று அல்லாஹால அடுத்த ஆயத்தில் அதே முனாக்கத்தை நான் முன்னால சொன்னோம். ஐந்து ஆயத்துகள், முதல்ல ஐந்து ஆயத்துகள் மூமின்களை பற்றி ஈமானை பற்றி அல்லாஹால சொல்லி காட்டினான். பிறகு இரண்டு ஆயத்துகள் சூரத்து பக்ராவில் ஆரம்பத்தில் இருந்து, ஐந்து ஆயத்து சூரத்து பக்ராவில் அலிப்லாம் மீம் என்பதிலிருந்து அஞ்சு ஆயத்துகள் மூமின்களை பற்றியது, அவருடைய விளக்கங்கள் ஈமானை பற்றி விளக்கம். பிறகு இரண்டு ஆயத்துகள் காபிர்களை பற்றி சுருக்கமான சில விளக்கங்கள். பிறகு அதற்கு பின்னால் சொல்லக்கூடிய பதிமூன்று ஆயத்துகளிலே அல்லாஹால முனாஃபிகளை பற்றி விளக்குகின்றார். ஏனென்றால் இந்த முனாஃபிகள் ரொம்ப கொடுமையானவர்கள். காபிர் ஆயிருந்தாட்டும் பரவாயில்ல, அவன் காபிர் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போகவே மாட்டோம். நம்ம சொல்றோம்ல, ஒரு மனிதன் முழுமையாக எதிரியா இருக்கிறான் நமக்கு நல்லா தெரியுது, நமக்கு எதிரி எப்ப பார்த்தாலும் எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறான், அவனை பத்தி ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம். ஒரு ஆள் என்ன பண்றான், அவன் நம்மள்டையும் வந்துக்கிறான் அங்கேயும் போய்க்கிறான், நம்மள்ட நண்பராக இருக்கிற மாதிரி இருக்கிறான், பிறகு நமக்கு எதிரியா இருக்கிறவங்கள்ட்டையும் போய் பத்த வச்சிடறான். இந்த மனிதன் ரொம்ப ஆபத்தானவன். அந்த யார் எது அசல் எதிரியா இருக்கிறானோ, முழுமையா எதிரியா இருக்கிறான், அவனை விட ரொம்ப ஆபத்தான பயங்கரமானவன். அதனால இந்த மனிதர்களிடத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே போன்று ஒரு சாரார் ஈமான் கொண்டவர்கள் மூமின்கள், அதற்கு எதிரானவர்கள் காபிர்கள். இந்த மூமின்கள் காபிர்களுடைய வழிக்கு போகக்கூடாது. காபிர்களுடைய அந்த சொல்லோ செயலோ அவருடைய செயல்பாடுகள் அவருடைய கொள்கைகள் எதையும் ஏற்றுக்கொள்ள கூடாது, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அதுக்கு நேர் எதிர் அப்படிங்கிறத தெரியும். இவர்கள் பஞ்சு அப்படின்னு சொன்னா அவங்க நெருப்பு, இவங்க நெருப்புன்னு சொன்னா அவன் பஞ்சு, அதனால பக்கத்துல வரவே முடியாது. இன்னொருத்தருக்கா நான் பஞ்சு மல்ல, நான் இப்ப நெருப்பு மல்ல பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறேன், வந்து பிடிச்சி இங்கே வர்றேன் அங்கே வர்றேன் போயிட்டு இருக்கான்னு வச்சுங்க. இவனை பத்தி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், சமயத்துல பத்த வச்சிடும், பத்த வச்சுட்டா ரொம்ப வேகமாயிடும். அதனால அந்த மனிதர்களை பற்றி அல்லாஹால பதிமூன்று ஆயத்துகளே எச்சரிக்கை செய்கிறான். சூரா ஆலா இம்ரான் இந்த சூராவுக்கு அடுத்த சூரா, சூரத்து பக்ராவுக்கு அடுத்த சூரா வரும்பொழுது எண்பதுக்கு மேற்பட்ட ஆயத்துகளிலே அந்த முனாஃபிகளை பற்றிய விளக்கங்களை அல்லாஹால சொல்லி காட்டுகிறான். அது பின்னால சொல்ல இந்த பதிமூன்று ஆயத்துகளை அவர்களை பற்றி சொல்லி காட்டி, ஆனா இப்போ நான் முன்னாலே சொன்னேன் இந்த நிஃபாத் என்ற நயவஞ்சகத்தனம் இப்போ வந்து அது ஒரிஜினலாக கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தோடு அது சரி. இப்ப இருக்கக்கூடியதெல்லாம் ஒன்று ஈமான், இன்னொன்று குஃபுர். ஒரு சாரார் மூமின்கள், இன்னொரு சாரார் காபிர்கள். காபிர்கள்னா முஸ்லிம்கள் மற்ற எல்லா கட்சியும் அதுல சேரும், எல்லா கொள்கை உடையவர்கள். மூமின் என்று ஒரு சாரார், உலகத்துல ரெண்டே கட்சி தான், ரெண்டே கூட்டம் தான், ஒரு மூமின் என்று ஒரு கூட்டம், முஸ்லீம் என்று ஒரு கூட்டம், முஸ்லீமுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம், எல்லாம் சேர்ந்து ஒரே கூட்டம். அவர் யூதராக கிறிஸ்தவராக ஜெயினராக புத்திஸ்டாக எதுவா எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக எல்லாரும் ஒரே வகை, ரெண்டே பார்ட்டி தான், ஜாதி இரண்டொழிய வேறில்லை அப்படின்னு சொன்னான். ஜாதி இரண்டொழிய அவன் ஆண் ஜாதி பெண் ஜாதின்னு ரெண்டு சொன்னான். இது அதல்ல, மூமினான ஜாதி காபிரான ஜாதி அப்படின்னு ரெண்டு ஜாதி, இதை தவிர வேற ஜாதியே கிடையாது. அப்ப முனாஃபிகீன்கள் என்ற இந்த இடைப்பட்ட இந்த கூட்டத்தார் இருக்கிறார்களே அவர்கள், இந்த காபிர்களே கடுமையானவர்கள், கொஞ்சம் குறைஞ்சவங்க, கொஞ்சம் மேலானவங்க, கொஞ்சம் அதுக்கு கீழவங்க, அதுக்கு கீழே உள்ளவங்க அப்படிங்கிறது. இப்ப இந்த முனாஃபிகீன்கள் அல்லாஹால குர்ஆன்ல சொல்லுகின்றானே நயவஞ்சகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அவர்களுக்கு இப்ப சொல்றது அப்படின்னு சொன்னா ஜிந்தீக் அப்படின்னு சொல்லப்படும். ஜிந்தீக் அப்படின்னு ஒரு, அதாவது குபுர்ல ரொம்ப கடுமையானவர்கள், அந்த பிஜேபி கார மாதிரி ரொம்ப கடுமையா இருக்கு, ஆர்எஸ்எஸ் மாதிரி ரொம்ப கடுமையாக இருக்கக்கூடியவன் பேர் ஜிந்தீக். இவன் இந்த முனாஃபிகத்தை விட கொடுமையானவன், அது காபிரை விட கொடுமையானவன். ஆனா பேர் வந்து முனாஃபிக்குங்கிற பேர் இப்ப கிடையாது என்பதாக சொல்லுகின்றார்கள் உலமாக்கள், தீர்ப்பளிக்கின்றார்கள். ஆனா முன்னால் நான் சொல்லியிருக்கிறேன், முனாஃபிகுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல மூன்று அடையாளங்களை சொல்லி காட்டுகின்றார்கள்.
இன்னொரு ஹதீஸில் நாலு அடையாளங்களை சொல்லுகின்றார்கள். இந்த நாலு அடையாளங்கள் மூன்று அடையாளங்கள் முழுமையாக இருந்தால் அவர் முழுமையாக முனாஃபிக். இந்த மூன்றிலே ஏதாவது ஒன்று இருந்தால் அந்த அளவுக்கு முனாஃபிக் அவர் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். பேசினால் பொய் பேசுவான், வாக்களித்தால் மாற்றம் செய்வான், ஒப்பந்தம் செய்தால் அதை முறித்து விடுவான். இது மூணு அடையாளம். இந்த மூணுல ஏதாச்சும் பேசினா பொய் தான் பேசுவார். நம்ம சில பேர்த்துக்கு சொல்றோம்ல, இவர் நல்ல ஆளுங்க, பொய்யை தவிர வேற எதுவுமே பேச மாட்டார் அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி ஆளுகள் நம்ம பேர் இருக்கிறாங்க. அப்ப முனாஃபிகீன்களுடைய அடையாளங்கள்ல ஒண்ணு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அவர்கிட்ட. அதே மாதிரி வாக்களித்தால் மாற்றம் செய்வார். ரொம்ப பேர் இருக்கிறாங்க நம்ம ஆளுகள்ல, வாக்கு கொடுத்துட்டா உடனே அதை பற்றி கவனிக்கிறதே கிடையாது. நாளைக்கு தர்றேன் அப்படிம்பாரு, நாளைக்கு போய் கேட்டா நாளைக்கு தர்றேன் அப்படிம்பாரு. அந்த நாளைக்குங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கோம் அவர்கிட்ட. நான் எல்லாத்தையும் சொல்றது, வியாபாரிகளா இருக்கக்கூடியவர்கள் அல்லது கடன் வாங்கினவங்க, அது குறிப்பா இந்த டைலரு இவங்க எல்லாம் இந்த மாதிரி டைலர் அப்படித்தான் கேட்டா நாளைக்கு தர்றேன் சொல்லுவார், நாளைக்கு போயிட்டா நாளைக்கு தர்றேன்னு சொல்லுவார். சொன்ன நேரத்துல கொடுக்குற பழக்கமே கிடையாது டைலர்கள் அப்படின்னு சொன்னா, இவன் முனாஃபிகத்துல ஒரு அடையாளம் தாழ்த்த இருக்குதுன்னு அர்த்தம், நிரந்தரமா இருந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதனால டைலரா யாராவது இருந்தீங்கன்னா கவனிச்சுக்காதீங்க, மாத்திக்கணும், வழக்கத்தை மாத்திக்க வேண்டியது. இதே போல பல பேர் இருக்கிறாங்க, கடன் வாங்கினவங்க இருக்கிறாங்க, ஒன்னாம் தேதி தர்றேன் அப்படிம்பாங்க, ஒன்னாம் தேதி போய்கிட்ட ஒன்னாம் தேதி தர்றேன், அது அடுத்த ஒன்னாம் தேதி, அதே மாதிரி இன்னொரு ஒன்னாம் தேதி, எத்தனை ஒன்னாம் தேதி போகுதோ தெரியாது. ஒரு மூமின் என்று சொன்னால் எந்த நேரத்தில் நமக்கு கொடுக்க முடியுமோ, எந்த நேரத்தில் அந்த வாதாவை காப்பாற்ற முடியும், அந்த நேரத்தை சரியாக சொல்லி அந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் கூட பிந்தக்கூடாது, முந்தக்கூடாது, முந்தி கொடுக்கலாமே தவிர பிந்தி இருக்கக்கூடாது. அதுதான் மூமினான மனிதனுக்கு அடையாளம். அதே போன்று ஒப்பந்தம் செய்த ஏதாவது ஒரு விஷயத்துல ஒப்பந்தம் செய்துக்கிறோம், அந்த ஒப்பந்தத்தை சரியாக நிறைவேற்ற வேண்டும், அதுல எந்த விதமான மோசடியும் செய்யக்கூடாது. இதெல்லாம் முனாஃபிக்குடைய அடையாளங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அதனால அந்த முனாஃபிக்குடைய விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய நேரத்துல முனாஃபிக்குகள் என்னென்ன செயல்களை செய்கின்றார்களோ, அவர்களுக்கு என்னென்ன தன்மைகள் குணாதிசயங்கள் இருக்கின்றனவோ, அதுல எதுவுமே நம்மிடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாம் முடிவு பண்ணிக்கணும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஸ்ரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.